No, 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 no. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? செனட்டர்ஸ் ஒன்லி சன், ஸ்பாயில்ட் பிரெட் ராகுல். ஹி நோஸ் மீ. தெரிஞ்சும் கூட தெரியாத நாட்டில் அன்டைமில் ஒரு பொண்ணு வந்து ஹெல்ப் கேட்கும் போது அட்லீஸ்ட் ட்ரை பண்ணலாம்ல டியூட். என்ன அடிச்சிருவியா? அதனால பிரச்சனை பெருசாகுமே தவிர சால்வ் ஆகாது. கொஞ்ச நேரம் ஓப்பனா பேசினா எல்லாமே முடிச்சிடும். நீ உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தேன்னு தெரியல, உனக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்காங்க. முதல்ல இந்த சைனாக்காரன் தான் வருவான், உன்னை தள்ளி விட்டுட்டு அவனுக்கு ஒரு ப்ளோ, 5 செகண்ட்ஸ் காத்துல இருந்து கீழே விழுந்துருவான். அவனுக்கு அடுத்து இவன் வருவான், கோபத்துல கைய தூக்கிட்டு வருவான், ரைட் லெக்ல பிரஷர் கொடுத்து லெப்ட் லெக்ல ஒரு கிக் கொடுத்தோம்னா இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் பின்னாடி இருக்கிறவன் சைலண்டா இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்ப ஸ்ட்ராங் நினைச்சிட்டு இருப்பான், ஆனா அவனுக்கு பின்னாடி நடக்க போறது என்னன்னு தெரியாது. நெஞ்சுல ஒரே கேக், இட் வில் பி சம்திங். இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் சைக்கலாஜிக்கலா பயம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். முன்னாடி வந்துடுவான். என்ன இவன் பேசிக்கிட்டே இருக்கான்னு நினைக்கிறியா? உருவத்தை பார்த்தே சில விஷயம் நம்பனது. ஆனா இப்படி எல்லாம் செய்யணும்னா எனக்குள்ள இருக்கிற கேரக்டரை சாகடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பழகலாம் டோட், அதுல என்ன தப்பு இருக்கு? அப்பதான் நம்மள எல்லாருக்கும் பிடிக்கும். Come on, man. Tell me. What did he say? Lawal. Bullshit. Oh. Thanks a lot. I'm Manasa. Hey. Jay. நீங்க இல்லனா என்ன நடந்திருக்கும்னு நினைச்சு பார்க்கவே முடியல. Forget it. சென்னையா? No. ராமநாதபுரம் பக்கத்துல தலக்கூர்னு ஒரு ஊர். Village. Anyway, life is another last 2 hours. Marandringa. Good night. Keep smiling. ஒரு வாரம் ஆயிடுச்சு, யாரோ ஃபிளாஷ் மாதிரி வந்துட்டு உடனே போயிட்டான். இன்னும் அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கியா? யூ நோ அபவுட் பாய்ஸ்? அவனும் உன்ன மாதிரி டிஸ்டர்ப் ஆயிருந்தா இப்படி சும்மா இருப்பானா? உன் பின்னாடியே வந்து தொலை பண்ணிருப்பான். Just forget him, yeah. Even then, no? Nee na inge? Idu Moon Street ah? அன்னைக்கு நைட் உன்னை இங்க தான் ட்ராப் பண்ணல, நைட்டுங்கிறதால ஞாபகம் இல்ல. அன்னைக்கு நீங்க தேங்க்ஸ் கூட சொன்ன. எஸ், உன் பேரு மானசா. மானசா, ரைட்? What a coincidence. Yeah, bike correct on street la veet munade problem ain ninnidcha. Funny, right? Really funny. Horn. One sec, dude. So, what's up? Too funny. பைக் கூட ஸ்டார்ட் ஆச்சு, ஸ்ட்ரேஞ்ச்ல. நீங்க கூட டிஸ்டர்ப் ஆயிட்டீங்க. ஹாய் गर्ल्स, ஐ அம் ஜாய். யா, முடிஞ்ச அளவுக்கு பழகலாம், அதுல என்ன தப்பு இருக்கு? ப்ளா ப்ளா ப்ளா. என்ன பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கல? தட்ஸ் ரியலி கூல். காபி? ஹே, காபி குடிச்சிட்டு காலேஜுக்கு வா. கம் ஆன் गर्ल्स. பைக் கூட ரெடி ஆயிடுச்சு. சம் அதர் டைம்.
ஜெய் தான். ஏய், அது ஜெய் தானே? ஹாய். ஹாய். ஹாய் गर्ल्स. சில்லிய காஃபி கேட்டிட்ட. ஐ அம் சோ சில்லி. டின்னர்? வை டோன்ட் டின்னர் டுநைட்? சாரி ஜெய். கிராசரிஸ் வாங்கணும். ரூம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. சமதர் டைம். சமதர் டைம். நோ டைம் பேபி. ஹேய் சுஷ்மா, ஃப்ளவர் இங்கே வைக்கக்கூடாது, அங்கே வைக்கணும்னு சொன்னல, எவ்வளோ தடவை சொல்கிறது? மானசா, எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறோம், எவ்வளோ லேட்டு? கமன் 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 கமன். வீடு க்ளீன் பண்ணியாச்சு, ஒரு ரூம் கூட க்ளீன் பண்ணியாச்சு, நீ சீக்கிரம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடு. உனக்கு பிடிச்ச சைனீஸ் ஃபுட் ரெடியாக இருக்கு. லெட்ஸ் ஹேவ் டின்னர். சாரி மானசா, ஃப்ளாட்டை இவ்வளோ அழகாக பண்ணிட்டாரு, மேட்சிங்காக வைன் வாங்கிட்டு வந்துட்டாரு, இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கலனா எப்படி? யா, உனக்கு பிடிச்சது சைனீஸ் ஃபுட், வெள்ளக்கல நாய்க்குட்டி, இளையராஜா மியூசிக், வானத்தில் தெரிகிற நட்சத்திரங்கள். ஐ ஸ்வேர், இதை தவிர வேறு எதுவும் தெரியாது. கெட் ரெடி மானசா, ஐ எம் வெரி ஹங்க்ரி, ஃபுட் ஆறி போயிடும். That's not funny, girl. Good night. Bye-bye. நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்? வீக்கெண்ட் தானே, கண்டினியூ பண்ணலாம்னு நினைச்சேன். இட்ஸ் ரியலி ஃபன், யூ நோ. இஃப் யூ வாண்ட் ஜாயின், யூ கேன் ஜாயின். ஆக்சுவலி யா, சம் ஆஃப் த டைம், சம் ஆஃப் த டைம். எனிவே, நீ போறதுக்கு முன்னாடி நான் உன் வீட்டு பக்கம் வரேன். இஃப் யூ வாண்ட் கம், யூ கேன் கம். மார்னிங் 7. பை பை. ஹேட் ஃபன். நோ ஜெய், இட்ஸ் த பெஸ்ட் டைம். லைஃப் ஃபுல்லாக இப்படியே இருந்தா நல்லா இருக்கும் ஜெய். அது நம்ம கையில் தான் இருக்கு மனசா. நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி தான் இருக்கும் நம்ம லைஃப். இல்லை ஜெய், என் லைஃப் எப்பயும் இப்படி இருக்காதா? என் ஃபேமிலி, எங்கள் ஊர், அங்கே இருக்க மனுஷங்க எல்லாமே வேற. அவங்களுக்கெல்லாம் வெட்டுறது குத்துறது தவிர உன்ன மாதிரி அன்பாவும் உன்ன மாதிரி பேசவும் அவங்களுக்கு தெரியாது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த நரகத்துல இருந்து அட்லீஸ்ட் ஸ்டடீஸ்க்காக தான் என்னால் இது வரைக்கும் வர முடிஞ்சதா. படிப்பு முடிஞ்சதோ மறுபடியும் அந்த நரகத்துக்கு திரும்பி போய் தான் ஆகணும். ஆனால் உன்னை இங்கே பார்த்ததுக்கு அப்புறமா தான் எப்பவுமே உன்ன மாதிரியே இருக்கணும், உன் கூடவே இருக்கணும், லைஃப் ஃபுல்லாவே ஹாப்பியா இருக்கணும்னு தோணுது. ஹாப்பியா இருக்கிறதுல தப்பு என்ன மனசா? இங்க உன் கூட இருக்கிற கொஞ்ச நாள் ஹாப்பியா தான் இருந்தேன். ஆனா அந்த ஹாப்பினஸ் என் கூடவே ஊருக்கு எடுத்துட்டு போக முடியாத. இப்ப இருந்து என்னை என்ன மாதிரியே இருக்க விடுச்சேன். தயவு செஞ்ச என்னை எப்பயும் என்ன பார்க்காத, எப்பயும் என் கண்ணு முன்னாடி வராத. அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாவே இரு, 10 வருஷமும் படிச்சுட்டு இருக்கேன். அவங்க கூட ஜாயின் பண்ணவங்க எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. எங்க பூர்ண அண்ணங்கிட்ட வச்சுக்கிட்டா இதாண்டா நடக்கும். எவ்வளவு பெரிய யாரும் யார பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க, எவ மாட்டினாலும் போட்டு பாத்துங்க. ஆமா, ய
யாரா நீ? ஓரமா போடா, அவனை நான் போட்டு தள்ளணும். அவன் பிரச்சனையை என்கிட்ட விட்டுருங்க, அவனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஏய், அவனை நான் அடிக்கணும்ங்கற மூட்ல வந்திருக்கேன், என் வழியில குறுக்க நிக்காத. கோவம் எனக்கு புரியுது, கொஞ்சம் வெயிட் பண்ணு. டாஸ் போடலாம், டாஸ்ல யார் வின் பண்றாங்களோ அவன் அவங்களுக்கு. ஏய், அவனை அடிக்கிறதுக்கு எதுக்கு நான் டாஸ் எல்லாம், எனக்கு வர கோபத்துக்கு அவனை. பொறி உருண்டா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. சரி, ஒண்ணு பண்ணலாம், நீங்களும் நானும் சண்டை போடுவோம், யாரு ஜெயிக்கிறாங்களோ. உனக்கு தெரியாத என்னன்னா இருக்கு. நாளைக்கு அவனை விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா என்கிட்ட வர மாட்டீங்கல்ல? ஆனா சும்மா இருங்கண்ணா, காலையில எங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, நாங்க படிக்கணும். டேய், அந்த வீணா பண்ண உன தூக்கிட்டு வா, ரூமுக்கு போயிட்டு முதல்ல. தேங்க்ஸ் பாஸ், நேத்து நைட்டு சார கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, டைமுக்கு எப்படியும் நீ வந்துட்ட, இல்லைனா கும்மியிருப்பானுங்க. இவன் தானடா, அவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும், அவங்க உன்னை விட மாட்டேன். ஒரு அட்டாக் நடந்தா திரும்ப கவுண்டர் அட்டாக் வருங்கிறது கூட தெரியாம இருந்திருக்கியே. பாய்ஸ், நீங்களாவது அலர்ட்டா இருந்திருக்கணும்ல. அவன் கூட சேர்ந்தது குடிக்கிறதுக்கு தான். அடப்படா, அண்ணன் அட்டாக் பண்ணது யாருன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவனுங்களை நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன். முதல்ல இந்த மாதிரி வாயில வட சுடுறத நிறுத்துங்கடா. பூர்ணா எப்போல்லாம் அட்டாக் பண்ணுவான்னு ரிவல்ஸ் எல்லாம் பயந்துகிட்டே இருக்கும். பூர்ணா அட்டாக் பண்ணாம கூலா அவங்க பயத்தை பார்த்து சந்தோஷப்படணும். மறுபடியும் எதுக்கு அட்டாக் பண்ணணும்? You should try something new, dude. காலேஜுக்கு புதுசா நீ? இன்னும் ஹாஸ்டல்ல அட்மிஷன் கிடைக்கல. சரி, என் கூட ஸ்டே பண்ணி போலாமா? சரி வா. கதவை தாப்பால் போட்டு தொலைங்க, யார் வந்தாலும் கதவை திறக்காதீங்க. அவன் எங்க போய் தொலைஞ்சா? என்னடி இது, அரண்மன் மாதிரி வீட வச்சுக்கிட்டு வேற எங்க இடம் இல்லாத மாதிரி இங்க வந்து நகை வெட்டிட்டு இருக்க. உள்ளபடி கொய்யால வந்துட்டானுங்க, சீக்கிரம் உள்ள போ, போய் தொலை. என்ன வீரபிரதாப், ஆபீஸ்கா? ஆமாங்க, இது என் ஃப்ரெண்ட் ஜெய். இது ஹவுஸ்ஓனர் வீரபிரதாப் சார். வீரபிரதாப் எல்லாம் இல்லங்க, வெறும் பிரதாப். ஒரு காலத்துல வீரபிரதாப், இவங்க வந்ததுக்கு அப்புறம் வீரத்தை கட் பண்ணிட்டேன், நேம் பிளேட்ல கூட இல்ல பாருங்க. சரி, மொக்க போடுறத விட்டு பெட்டி எடுத்துரு. டீயா? பேங்க்கு டைம் அடிச்சு தம்பி, போயிட்டு இருக்கேன். டீ நான் குடுக்கறேம்மா, நீங்க போங்க. என்னம்மா? டீ நான் குடுக்கறேன், நீங்க போங்கம்மா. டீ நீ கொடுப்ப, காஃபி நீ கொடுப்ப, சாப்பாடு நீ போடுவ, ஆனா அவங்க சாப்பிட மாட்டாங்க. நான் கொடுத்தாதான் சாப்பிடுவாங்க. நீ உள்ள போ. போ உள்ள. ஓ, உள்ள போ. நாங்க பெட்ரூம்ல படுத்துக்கறோம், நீ வெளியில ஹால்ல படுத்துக்க. குடிகார பொறும்போக்கு எதுக்குடா பெட்ரூம், அவன் பெட்ரூம்ல படுக்கட்டும், நீங்க ஹால்ல படுங்க. டீ எடுத்துக்கங்க. தேங்க்ஸ் சார். கால் எடுங்க தம்பி, டீ வைக்கணும். அவர் லக்கேஜோட வந்திருக்காருல்ல, 2,500 சாப்பாடு, 2,000 எக்ஸ்ட்ரா ஆகும். எக்ஸ்ட்ரா எதுக்கு? எல்லாரும் ஒரே ரூம்ல தானே இருக்கோம். ஃப்ளைட்ல போறீங்கன்னு வைங்களேன், ஃப்ளைட் காலியா இருக்குதே, உட்கார்ந்துக்கிட்டு போனா ஒத்துப்பாங்களாங்க, டிக்கெட் போடுவாங்கல்ல, இதுவும் அந்த மாதிரி தான். ஏய் பிரதாப் சார், நாளைக்கு எனக்கு பர்த்டே, பேங்க்ல இருந்து 1,00,000 பார்ட்டி பண்ணலாம். நல்லது. என்ன தம்பி இப்படி போட்டு அடிக்கிறான், இங்க கூட நிம்மதியா விட மாட்டேங்கிறான். வெயிட் ஓனரா இருந்துகிட்டு அவனுங்களுக்கு பயந்தா எப்படி சார்? என்னங்க சொல்ல சொல்றீங்க, பிகினிங்ல நானும் அப்படிதான் இருந்தேன், அதுதான் என்ன இந்த நிலைமை கொண்டு வந்துருச்சு. டேய் பூரி, என்னடா இது, சிகரெட் துண்டு இங்க எப்படி வந்தது? காலையில தான் புடிச்சு கீழே போட்டேன். காலையில புடிச்சு போட்டியா? இது யார் வீடுன்னு நினைச்சிட்டு இருக்க? இல்ல, இது யார் வீடுன்னு சொல்லு. எஸ்பிஐ மேனேஜர் வீரபிரதாப்போட வீடுடா. வீரபிரதாப்னா யாருன்னு தெரியுமாடா உனக்கு? சொல்லு, தெரியுமாடா உனக்கு? ஏய், இன்னொரு தடவை சிகரெட் துண்டி என் கண்ணு முன்னால பட்டிச்சு, வீரபிரதாப்ல இருந்து வீரம் வெளியே வந்து நீங்க வீட்டை விட்டு வெளியே போயிருவீங்க. சரி, அதோட நிறுத்திருக்கலாம்ல? நிறுத்திலையே. என்னடா இது,
பீர் பாட்டில். பீர் பாட்டிலா? சே, நான் ஃபீடிங் பாட்டில் நினைச்சேன். இந்த குழந்தைங்க எல்லாம் பால் குடிப்பாங்கல்ல அதுன்னு. ஏய், உன்ன நோய் போமல. அப்படியா சொன்னீங்க? கெட்ட நேரம் தம்பி, கெட்ட நேரம். பேச்சுலர்ஸ் பீர் குடிக்காம லெமன் ஜூஸா குடிப்பாங்க. மாசம் மாசம் வாடகை கட்டுறானுங்கல்ல இவன. சும்மா இருக்கலாம்ல, அதோட நிறுத்தல. இன்னும் இருக்கு பாரு. ஏய் நில்லு நில்லு, டைம் என்னாச்சு? 11:00. 11:00? நீ எவ்வளவு தைரியமா சொல்றடா. இது என்ன லாட்ஜ் நினைச்சியா? உன் இஷ்டத்துக்கு வந்துட்டு போறதுக்கு. இல்லைன்னா உன சைடா கதவு திறந்தா இருக்கு. உள்ள என் பொண்டாட்டி மச்சி நிச்சயம் அங்கதான் இருக்கேன். நீ போ, நான் இங்க உட்காந்துக்கிறேன். யூஸ்லெஸ் ஃபெலோ. ஏய் நில்ரா, பேசி நகர போய் நகர. நான் நக்கலா என்கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிறேன். நேத்து பிராண்டில ஓட்காவை கலந்து குடிச்சோம் பாரு. அப்படியா? தூக்கிடுச்சு. சிக்கன் கூட செம்மையா இருந்துச்சு. Hi mate. Hey. Hey, you're looking beautiful. Let's go for coffee. Coffee? Coffee-ya? Yeah, sure. Please. Beautiful ன்றா? Dude-ங்கறா? Coffee சாப்பிடலாம்ன்றா? நம்ம வேறால பாக்குறது நல்லதுரா. Excuse me, Pradhap sir. Sara. Last month rent kudukama poiduche. Enna thambi ide? Kovam vandha naal ketta vaathil thittunga illa pot adinga. Munnadi avaru vera, ippa avaru vera. Vaangikenga sir. Indha maatram na inge irukumbode vandirundha evlo nalla irundhukom. Ennaachu sir? Onna avala thambi, enakku transfer aayiruchu. Enga? Adha indha செட்டிநாடு ஏரியா, இந்த ராமநாதபுரத்து பக்கத்துல தலக்காவூர். ஏன் ஊர் சார்? உங்க ஊரா? அங்க எங்க ஸ்டே பண்ண போறீங்க? அது எங்க பேங்கோட குவார்டர்ஸ் இருக்குல்ல, அங்கதான் தங்குவேன். பேங்க் குவார்டர்ஸ்ல எதுக்கு நீங்க போறீங்க? என் வீட்லயே ஸ்டே பண்ணிக்கோங்க. ஐயோ, அதெல்லாம் எதுக்கு தம்பி? இருங்க, நீங்க தேவையில்லாம இதெல்லாம். அதான் வேணாங்கறல்ல. நான் நிஜமாவே குவார்டர்ஸ்ல இருக்க போறேன்னு நினைச்சேன். தெத்தால இருக்க மாட்டேன். எனக்கு என்ன தலையேத்தா, இவனுங்க வீட்டுலதான் இருப்பேன். இந்த டிரான்ஸ்பருக்காக 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். இந்த 1.5 லட்சத்தை 3 மடங்கா வசூல் பண்ணல. பேரு வீரபிரதா இல்ல. நீங்க வீட்டுலதான் இருக்கீங்க? சரிங்க தம்பி, நீங்க இவ்வளவு கட்டாயப்படுத்திட்டு உங்க அம்மாவே ஒத்துக்க வச்சதுக்கு அப்புறம் நான் வேற எங்க தங்குவேன்? கண்டிப்பா உங்க வீட்லயே தங்கிக்கிறேன். கிரேட். Everything will be okay. Just take care. அண்ணா,
அந்த தேவோட ஆளுங்களை வெட்டி போட இந்த மாதிரி பண்ணி நம்ம பையனை கொண்ட பக்கத்து ஊர்காரங்களை சாகடிக்கிற வரைக்கும் இந்த உயிர் போகவே போகாதுனா. ஒரு மாசம் லீவ் இருக்கட, நீ என்ன பண்ண போற? ஊருக்கு போயிட்டு வரியா? ஒரு மாசங்கிறதுக்கு எதுக்கு ஊருக்கு போனோம்? ஊட்டி கோடைக்கால்னு நல்லா சுத்தி பார்த்துட்டு திரும்பவும் இங்கே வந்து சேர்ந்துட வேண்டியதுதான். என்னோட ஊருக்கு வந்துரு. கூப்பிட்ட உடனே கிளம்பி வந்துடுறானுடா. என்னமோ இருக்குடா. டே ராமு, லக்கேஜ் எடுத்துக்கோ. சரிங்க ஐயா. டூட், நீ வரனு கோழியோ ஆடையோ பலி கொடுத்துருக்காங்க டூட். வாடா. நல்லா இருக்கீங்களாப்பா? நிலைமை இங்க சரியில்லை, தனியா எங்கேயும் வெளியே போய்கிட்டு இருக்காங்க. சரிப்பா, என்னோட ஃப்ரெண்ட் ஜெய்ப்பா. நைஸ் டு மீட் யூ சார். ஃபாரின்ல இருந்து வந்தாப்பா. உங்களோட ஹாய் அம்மா. ஏண்டா இப்பதான் உனக்கு ஊர் ஞாபகம் வந்துச்சாக்கோ? எப்பவும் படிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? ஐயோ, சரி ஓகே. ஜெய் என்னோட ஃப்ரெண்ட். ஹாய் ஆண்டி. இந்த மாதிரி பாசத்தெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ தம்பிய ரூமுக்கு கூட்டிட்டு போ, நான் சமையல் ஆனது உங்களை சாப்பிட கூப்பிடுறேன். சரிம்மா. என்ன சித்தி, நல்லா இருக்கீங்களா? இப்பதான் வந்தியா பூர்ணா. ஆமா சித்தி, இவங்க என்னோட சித்தி. சித்தியா? நா இதெல்லாம் ரொம்ப தப்புங்க, கொஞ்சமாவது ஏஜ் காமிங்க, இல்லைன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இவர் என்னோட சித்தப்பா. ஹலோ சார். என்னோட ஃப்ரெண்ட் ஜெய், என்னோட தங்கச்சி மானசா, என்னோட பெரியப்ப பொண்ணு. ஹாய். இப்படி மாறினதுக்கு காரணம் இவன் தான். சரி வா. சித்தப்பா, என்னோட ஃப்ரெண்ட் ஜெய். ஹாய். கிராமம் இது, கிராமத்துல எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்க. சாரி டூட். டேய் யோடா, எங்க அப்பா சித்தப்பா கிட்ட தள்ளியாரு. ஓ சரியா, வா. போக சொன்னதும் என்னை விட்டு தூரமா போயிட்டேன்னு ரொம்ப கஷ்டப்பட்ட. ஆனா இவ்வளவு பக்கத்துல வருவேன்னு நினைக்கல. எல்லாருக்குமே ஒரே ஒரு லைஃப் தான் இருக்கு மானசா. இன்னொரு லைஃப்ங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. இருக்கிற ஒரு லைஃப்ல கூட ஹாப்பியா இல்லனா எப்படி? I want to see you happy. நீ ஹாப்பியா சிரிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். என் அண்ணனை மாத்தின மாதிரி விஷயம் கிடையாது, என் வீட்டை மாத்துறது. மனுஷங்க தானே, மனுஷங்க மாறுவாங்க மனசா. லெட்ஸ் ட்ரை. காலையில இவனுங்க வரும்போது தூக்கிட்டு போய் வெட்டி கொண்டு போட்டு. இதுக்கப்புறம் அந்த உமாபதி என்னெல்லாம் பண்றான்னு எனக்கு தெரியணும். இந்த வாட்டி நம்ம ஊருக்கு அவன் தலையதாண்டா பலியா வைக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். என்ன பிரதாபம்? ஆமா, இவ்வளவு நேரம் என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த? பிரதாபம் இல்ல சார், பிரதாப். பேங்க்ல அர்ஜென்ட் வேலை இருந்தனால லேட் ஆயிடுச்சு சார்.
இருந்தாலும் உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி சார். அட அன்பெல்லாம் ஒண்ணு இல்லையா, நீ இங்கதான் இருக்கான்னு பக்கத்தூர்காரனுக்கு தெரிஞ்சா உன்னை எங்கெங்க விட்டு வணங்கன்னே தெரியாது. நல்ல நல்ல கொள்கைகள் சார். வணக்கம்மா. முதல்ல போய் துணியை மாத்திக்கிட்டு வா, திங்க சோறு எடுத்து வைக்கிறேன். ஒரு நல்ல நேரம் பார்த்து எப்படியாவது என்னோட லவ் மேட்டர் நீ வீட்டுல சொல்லிடு பிளீஸ். இப்பதானே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்க, கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிடு. ஓகே. வணக்கம் தம்பி. சார் நல்லா இருக்கீங்களா? வீடு நல்லா செட் ஆயிடுச்சு போல. நல்லா செட் ஆயிட்டேன். வீரப்பிரதாப் சாருக்கு நம்ம வீடு ரொம்ப பிடிச்சு போய் 1 இயருக்கு இங்கேயே தங்குறேன்னு சொல்லியிருக்காரு. இது உங்க வீடு, நீங்க இருங்க சார். ஒரு நிமிஷம் சார். ஹாய் டார்லிங். கோழிக்கு உர சத்தம், சுத்தமான காத்து, நல்ல கெட்டி தயிர் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு வருஷம் இங்கே இருக்கேன்னு பிராமிஸ் பண்ண தம்பி. அது எதுவும் இல்லையா இங்க? அதெல்லாம் இல்லங்கிறது மட்டும் இல்லாம கத்தி கடப்பாற அடியாளுங்கன்னு கொஞ்சம் எரும மாடுங்க, வெட்டுவேன் குத்துவேங்கிற சத்தம் மட்டும் தான் கேக்குது தம்பி. எனக்கு வீடு ஞாபகம் வந்துருச்சு, நான் இங்க இருக்க மாட்டேன் தம்பி. ஹோம் சிக் குடிக்கலன்னா எதுக்கு சார் இருக்கணும், கிளம்பிட வேண்டியதானே. அதுவும் நடந்துச்சு தம்பி. ஒரு தடவை இங்க இருக்கிறது பிடிக்காம எங்க பேங்க் குவார்ட்டர்ஸுக்கே போனேன். சட்டையை பிடிச்சி பட்டு பட்டு பட்டுன்னு 4 ஹவர் அரைஞ்சு இங்க கூட்டு வந்துட்டேன். ஏன் ஏன் அப்படி போட்டு அடிச்சிங்கன்னு கேட்டா அன்புங்கிறாங்க. இவங்க அன்புல ஆசிட்ட ஊத்த. வணக்கங்கய்யா. வணக்கங்கய்யா. என்னடா இது, என் பொண்ணு பத்மாங்க. இன்டர்மீடியட் ஜில்லாலியே ஃபர்ஸ்டா வந்திருக்குங்க. மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுதுங்க. புதுசா ஆரம்பிச்சிருக்கிற காலேஜ்ல சீட்டு கேட்டா பணம் கேக்குறாங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா. படிப்பெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னேன், கேட்டீங்களாடா? டேய், உங்களை மாதிரியே வேலை செய்ய சொல்ல வேண்டியதானே. ஏண்டா தெரியாம தான் கேக்குறேன், உன் நிலைமைய யோசிச்சு பாத்தியா? இன்னைக்கு படிச்சா அதுக்கு தகுந்த மாதிரி நாளைக்கு சம்பந்தம் பாக்கணும். நீ படிச்சது போதும், நாளைக்கு உங்க அம்மா கூட சேர்ந்து வேலைக்கு வந்து சேரு. ஓ, உன் வீட்டுல எல்லாரும் விசித்திரமா இருக்காங்க, ஒருத்தர் கூட அன்பா பாசமா பேச மாட்டாங்களா? என்ன இன்னும் நின்னு என்ன மாத்தின மாதிரி அவங்களையும் மாத்திரலன்னு நினைக்கிறியா? எனக்கு என்கிட்ட அடித்தடி விடுறதுக்கு கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன், ஆனா அவங்கள மாத்திரத்துக்கு எதுவுமே இல்ல. சரிவா, இருக்கு லைஃப். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் டூட். உங்க கிட்ட உதவின்னு வந்து நிக்கல எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் ஐயா அவனுக்கு இன்னும் 16 வயசு கூட தாண்டல அவனும் உங்க கூட சேர்ந்து அவங்க அப்பாவை சாவடிச்சவன அவனை கொல்லணும்னு பைத்தியக்காரத்தனமா பேசுறான்யா. நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான்யா. நீங்களாவது அவனுக்கு கொஞ்சம் சொல்லி இங்க இருந்து அனுப்பிடுங்கய்யா. அவன் ஆம்பளை, ஒரு ஆம்பளுக்கு ஆம்பளை தான் பிறந்திருக்கான். அவன் இங்கதான் இருப்பான், நீ கிளம்பு. அவனும் செத்துட்டானா? அவன் இங்கதான் வேலை செய்வான். அவ அப்பாவை சாகடிச்சவன அவன் தான் வெட்டுவான். அடிமை வேலை செய்யறவனோட பொண்டாட்டியா நீ இருந்தாலும் சரி, உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன். வா. பூர்ணா, பூர்ணா. அம்மா, அண்ணா எங்க? இங்கதான் எங்கேயாவது போன்ல பேசிட்டு இருப்பாரு பாருங்க. அவர் வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், போனை காதல வச்சுட்டு பேசிட்டே இருக்காரு. சரி ஜெய் அண்ணா எங்க? நீங்க ஆம்பளைக்கு தான் பொம்பளைங்களை அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன், பொம்பளைங்களும் ஆம்பளைங்களை அடிப்பீங்களா? அடிக்கிறது என்ன, கொன்னுடுவேன். அதானே ஜெய் அண்ணா, நான் அண்ணன் சொன்னேனா? அதாவது அண்ணன் ஃப்ரெண்டு அண்ணன் தானமா? அப்படின்னு சட்டத்துல எழுதி இருக்கா? சட்டத்துல இதெல்லாம் ஏமா எழுத போறாங்க? ஜென்ரலா இப்படித்தானே நினைச்சுப்பாங்கன்னு நான் அப்படி நினைச்சுக்கிட்டேன். இதுக்கு போய் சட்டம் எல்லாம் பேசுற. இப்படி இருந்தா அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுல எந்த பொண்ணுக்கும் அண்ணன் ஆக மாட்டேன். தம்பி, இந்த ஊர்ல நம்மளால இருக்க முடியாதுப்பா. பொம்பளைங்க எல்லாம் ஆம்பளைல தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. இவனுக்கு என்ன மந்திரம் பண்ணி மாத்தினியோ தெரியல, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அதே மந்திரத்தை யூஸ் பண்ணி மாத்திருப்பா. அது அவ்வளவு ஈஸி கிடையாது சார். இவனுக்கு உங்க மச்சினிச்சியே இறையா போட்டேன். மொத்த ஃபேமிலிக்கு என்ன இறை? என் மச்சினிச்சியே இறையா போட்டியா?
எரியா போடுறதுக்கு அவன கருவாடா மண்புழுவா? அது இல்ல சார், இவனும் உங்க மச்சினிச்சியும் லவ்ல இருக்காங்க. இவனும் என் மச்சினிச்சியும் லவ்வா? ஆமா சார். ஆஹா, என்ன சிரிப்பு சிரிக்கிறடா? உன் சிரிப்பு தூக்கி குப்பையில போட. இவ லவ் பண்ற விஷயம் இவனுக்கு தெரிஞ்சா என்ன போட்ட மாட்டானுங்களே? நான் தான் இருக்கேன்ல சார். நம்மள இல்ல, நீ இருக்கிற ஒரே நம்பிக்கையில தான் வாழ்ற தம்பி. ஹோம்சி ஹோம்சி லவ். அம்மா அம்மா, அங்க நிலத்துல பாத்திமா போச்சு மருந்து குடிச்சிட்டாலாம், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்கம்மா. அவகிட்ட புள்ள மேல இருக்கிற ஆசையை விட்டுடுன்னு எத்தனையோ முறை சொல்லியாச்சு, எங்க கேக்குற? எல்லாம் அவ தலை எழுத்து. அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வா. ஆ அண்ணா, இந்த வாடி அந்த ஊருக்காரங்களை சாகடிக்கும் போது நானும் கூட வரணும். எங்க வரணும்? இவ அம்மா பூச்சி மருந்து சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. செத்து போன அப்பாவுக்காக இல்ல, உயிரோட இருக்கிற உனக்காக நான் இருக்கேன்னு சொல்ல சிரிச்சிட்டு உயிரோட எழுந்திரிச்சு வருவாங்க. இதுக்கப்புறம் இவன் நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேப்பாமா? எங்கேயாவது போய் இவனை படிக்க வச்சு சந்தோஷமா இருங்க. வேண்டாம் தம்பி, இத நான் உங்களுக்கு கொடுக்கல, அந்த வீட்டு பெரிய ஐயா தான் கொடுத்து அனுப்பியிருக்காரு. அம்மா பாத்து எவ்வளவு நாளாச்சிர செல்லம், உன்னை பாக்கணும்னு ஏக்கமா. ஒண்ணு இல்ல தம்பி, எங்க வீட்டுல மொத்தமாவே ஒரே ஒரு செல்போன் தான் இருக்கு. ரெண்டு நாளா இந்த ஹோம் சீக்கால என் பொண்டாட்டி கிட்ட பேசலான்னு பார்த்தா 2 டேஸா எங்கேஜ் மேல எங்கேஜ் தம்பி. அப்படி என் மச்சிரிச்சி கிட்ட இவ என்னதான் பேசிட்டு இருக்கா? ஏதோ லவ் மேட்டர் சார், பேசிட்டு முடிங்களே, நீங்க போய் போன் கேளுங்க, கொடுத்துருவோம். அப்படியே தம்பி. இல்ல ஒண்ணு இல்லப்பா, ஹோம் சிக்னால உன்னோட கையில இருக்க தலகணியா நான் மாறி உன்னோட நெஞ்சோட நெஞ்ச ஒட்டிக்கிட்டு இருக்கணும். என்ன ஒரு நிமிஷம் டார்லிங், நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஹோம் சீக்ல இருக்கேன், நான் ஒரு தடவை பேசிக்கலாமா? ஒரு நிமிஷம், அங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு அண்ணன் கேக்குறாரு. அவருக்கு என்ன பிரம்மாண்டமா இருக்காரு, நல்லா இருக்காங்களா? வேற ஏதாவது கேக்கணுமா? சரி, நீ சொல்லிட்டல்ல நான் தலகணி பத்தி பேசிட்டு இருந்தேன், நான் நல்லா இருக்கேன்னு நீ சொல்லிட்டல்ல. அண்ணா கூட எப்படி இருக்கேன்னு கேக்குறாருமா, நல்லா இருக்காங்களா? இப்ப இனிமே நான் எதுவும் பேச தேவையில்லடா, நான் அப்புறமா பேசுறேன். நல்லா இருக்கேன். ஐயா ஐயா, என்ன கல்லால கட்டின இந்த வீட்டுல கல்லு மட்டும்தான் இருக்கும் நினைச்சையா? நல்ல மனசு இருக்க மனுஷங்களே இருக்காங்கன்னு தெரியாம போச்சியா? என் வீட்டுக்கார வாயில போட்டுக்கிட்ட இந்த வீடு நல்லா இருக்க கூடாதுன்னு தப்பா நினைச்சிட்டையா? எங்களுக்கு துணையா நீங்க இருக்கிறத நாங்க பார்க்கும் போது எங்களோட ஆயுளையும் நீங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப நாள் வாழணும் ஐயா.
இவன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நீங்க உதவி பண்ணிருக்கீங்க ஐயா. இவனை ஒரு நல்ல மனுஷனாக்கி உங்க முன்னாடி நிப்பாட்டுறையா. இந்த உயிர் உங்களோடதையா. நாங்க எங்க போனாலும் உங்களே நினைச்சுக்கிட்டு இந்த வீட கோயிலா நினைச்சுக்கிட்டு வாழ்வோம் ஐயா. எங்க அப்பாவை சாவடிச்சு பழி வாங்கணும்னு இருந்தேன். ஆனா எனக்கு உயிர் கொடுத்த அம்மாவே போயிட்டா இந்த உயிர் இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்டை பத்தியும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களை பத்தியும் பெருமையா பேசி இன்னைக்கு தான் கேக்குறேன். இதுக்கெல்லாம் காரணம் நீதான்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா, அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு எங்க பேர் இதுக்காக சொன்ன? அவங்க எல்லாம் உங்க ஆளுங்க சார். உங்களையும் இந்த வீட்டையும் மட்டும்தான் நம்பியிருக்காங்க. முன்ன பின்ன தெரியாத நான் போய் அவங்க கிட்ட பண கட்ட கொடுத்தேன்னா பாவம் பார்த்து தான் கொடுக்கறான்னு நினைச்சு வாங்க மாட்டாங்க சார். அதே நீங்க கொடுத்தீங்கன்னா நாம நம்புறவங்க நம்மளை கைவிடலன்னு நினைப்பாங்க சார். இந்த ஊர்ல யாருக்காவது கஷ்டம் வந்துச்சுன்னா உங்க வீட்டை தேடி ஏன் வராங்கன்னு தெரியுமா சார்? இது பெரிய வீடுன்னு இல்ல, இந்த வீட்டுல பெரிய ஐயா ஒருத்தர் இருக்காரு. பெரிய மனுஷன்னா ஒரு பத்து பேரை அதிகாரம் பண்றது கிடையாது சார், பத்து பேருக்கும் பாதுகாப்பா துணையா இருக்கிறது. நமக்காக உயிரை கொடுக்கறவங்க நம்ம கூட இருக்கிறது ஒன்னும் நமக்கு பெருமை இல்ல சார், அது அவங்களுக்கு தான் பெருமை. அவங்க உயிரை காப்பாத்துறது தான் நம்மளோட பெருமை அடங்கியது. ஹாய் ஜெய். ஹேய். நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஜெய், புதுசா இருக்க. நான் உன்கிட்ட ஒன்னு ஓபனாவே கேக்குறேன். பிராங்கா சொல்லு, ஆக்சுவலா எதுக்காக எங்க வீட்டுக்குள்ள வந்த? இந்த ஊரோட அழக பாக்கிறதுக்காக வந்த. சரி, ஊரை சுத்தி காமிக்கிறவா, அங்க பாப்ப அழக. கிராமத்துக்கு வர்றது இதானே ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு? வாவ், சூப்பர் லொகேஷன். கண்ணே சிவட்டாம இந்த அழக பாக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு. இங்க பாரு எவ்வளவு அழகா ஆடிட்டு இருக்கு. அந்த பையனுங்க, அத சொன்னியா? நான் வேற ஏதோ பயிர் வச்சா. பொறுமையா ரசிச்சு பாக்கணும்னா இங்க நிறைய அழகு இருக்கு. பாக்குறியா? நீ கரெக்டா ஃபாலோ பண்ணா ஏன் இவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு? ஃபாலோ பண்றேன் சார். ஐயா நீங்களா சார்? வணக்கம். ஏன் சார் நீங்க வந்திருக்கீங்க? சொல்லி அனுப்பிச்சா நானே வந்திருப்பேனே. இது எங்க ஊரு பொண்ணு, வசதிக்கு மீறி படிக்க வேண்டாம்னு நானும் சொல்லி பார்த்துட்டேன். ஆனா என் பேச்ச கேட்காமயே இவ படிச்சா ஜில்லா ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. உங்க காலேஜ்ல மேல் படிப்பு படிச்சா வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஆளா வருவா, அப்புறம் உங்களுக்கும் நல்ல பேரு கிடைக்கும். ஃப்ரீ சீட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சே சார், பேமெண்ட் சீட் மட்டும்தான் இருக்கு. பணமா? என்னால கொடுக்க முடியாதுன்னு இல்ல, கொடுத்தா நான் ஒருத்த மட்டும்தான் நல்லவனாவேன். ஆனா நீயும் நல்லவனாகணும் இல்ல, கொடுத்துரு சார்.
இப்படி கொடுத்துக்கிட்டே போனா பிசினஸ் ரன் பண்ண முடியாது சார். படிப்பு வியாபாரம் பண்றியா, இத கடவுளுக்கு செய்யற மாதிரி செய், நல்லா இருப்ப. இவ நாளையில இருந்து காலேஜுக்கு வருவா. இவளை பார்த்து இன்னும் நிறைய பேர் இங்க காலேஜ்ல படிக்கிறதுக்காக வருவாங்க. அவங்களுக்காக நான் மறுபடியும் இங்க வர்ற மாதிரி வச்சுக்காத. இங்க பாருமா, நல்லா படிச்சு இவரை மாதிரி பெரிய ஆளாகணும். மானசாவுக்கு சம்பந்தம் பார்த்திருக்கான் பையன் ஜம்மலூர். பொண்ணு பாக்கிறதுக்கு நாளைக்கு வராங்க. அதென்ன பொண்ணு பார்க்க வராங்க, பைத்தியமா நீங்க? கல்யாணம்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, உனக்கு மட்டும் ஏன் இப்படி கோபம் வருது? யாரு கிட்ட இதெல்லாம் செய்றீங்க? அவன பாக்குறதுக்கு கூட நான் வரமாட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தையாவது நீங்க கேட்டிருக்கணும்ல? எனக்கு கூட தெரியாது, திடீர்னு உன் சித்தப்பா தான் மாப்பிள்ள பாத்திருக்காரு. என் சித்தப்பா எனக்கு ஏதோ மாப்பிள்ள பாத்திருக்காராம். தெரியும். என்ன ஜெய், இது ஏதாவது ஒண்ணு பண்ண. பொண்ணு பார்க்க தானே வராங்க, கல்யாணம் இல்லல்ல. பொண்ணு பார்க்க வரத டைம் பாஸ் பண்ணு, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். கூல். ஹலோ, வாங்க உட்காருங்க. சின்னண்ணா, இவர் தான் உங்களோட மாமனார். வீரசிம்மா, என் பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜம்மல் உள்ள ஒரே கையில ஆறு பேரை கொண்டிருக்கேன். என்னையா பிரதாப்? ஆமா, எங்க கிளம்பிட்ட? பிரதாபா இல்ல சார், பிரதாப் பேங்க்கு போயிட்டு இருக்கேன். நம்ம வீட்டுல நல்ல காரியம் நடக்க போகுது, வா. இவர் பேரு வீரசிம்மா, நம்ம பொண்ண பாக்க வந்திருக்காரு. வணக்கங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கீங்க? அம்மா அப்பா எல்லாம் எல்லாரும் ஒன்னா இருந்தா எதிரிங்க போட்டுருவாங்க, அதனால தான் தனியா வந்திருக்கேன். ஓ, நல்ல பிளான் தான். பொண்ணுன்னு ரெடி ஆயிட்டிருக்கா? போதும், வர சொல்லுங்க. ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருந்தா எனக்கு தான் பிரச்சனை. பொண்ணு நல்லா தான் இருக்கா? பேர் என்ன? மானசா. பேரு கூட நல்லா இருக்கு. என் பேரு வீரசிம்மா. உங்க கையால காப்பி ஏதாவது கொடுப்பியா? காஃபி வேணுமா? குடு. உன் பேச்சுல திமிரு தெரியுது, அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன படிச்சிருக்க? 10th பாஸ் பண்ணிருக்கியா? ஃபாரின்ல எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். அப்படினா 10th பாஸ் ஆவலையா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஜம்மல்லூர். ஓஹோ, எத்தனை சும்மால வந்தீங்க? 2. ஓஹோ, வர்றதுக்கு போறது எவ்வளவு செலவாகும்? வந்து போறதுக்கு 10,000 ஆயிடும். சாப்பாடு செலவு ஒரு 5,000 ஆயிடும்ல? ஆகும். ஆக மொத்தம் 15,000. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. அம்மா அப்பா கிட்ட பேசி முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. வந்த செலவு 10,000, போற செலவு 5,000, வேஸ்ட். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அந்த மூஞ்சுக்கு பிடிச்சிருக்க கூட வா. நீயாவது சொல்லுப்பா, அந்த பையனுக்கு என்ன குறை? எல்லாமே அதிகமா இருக்கு. பேர் தான் கொஞ்சம் ஓல்டா இருக்கு. பேரா? வீர சிம்மாங்கிறது ரொம்ப வைல்டா இருக்கு. பாபி சிம்மா சந்தோஷம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்ல? பேருக்கு ஏத்த மாதிரி சும்மோல வந்தாரு. ஒயிட் அண்ட் ஒயிட், கண்ணுல கூலிங் கிளாஸ், ஓகே, நோ ப்ராப்ளம், ஒத்துக்கலாம். ஆனா கூட வந்த பன்னி பசங்களை பார்க்கும் போதுதான் மாப்பிள்ளைக்கு விரோதிங்க நிறைய பேர் இருப்பாங்க போல இருக்க. இப்போ பேச்சுலரா இருக்கிறதால 11:00 வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இருக்க முடியாது. விரோதிங்க டைம் பார்த்து மாப்பிள்ளைய போட்டாங்கன்னா
அப்புறம் என்ன நடக்கும்? போயிடுவாரு. போனா போட்டுங்க, போனா போட்டும் பரவாயில்ல. ஒரு வர வரைக்கும் அழுதோம்னா போன தலையில வச்சுதான் நினைச்சு விட்டுற வேண்டியதான். ஒருவேளை காலோ கையோ போய் உயிரோட இருந்தானா ப்ராப்ளம். உங்களை மாதிரி உங்க பொண்ணும் கூட அவனை ஒரு சேர்ல உட்கார வச்சு லைஃப் லாங் அவனுக்கு சேவை பண்ணி உயிர் வாழணும். இதை தவிர அந்த மாப்பிள்ளைக்கு பெருசா சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. இல்ல இல்ல எதுவும் இல்ல. வர மாசத்துல முகூர்த்தம் நல்லா இருக்கான். ஆயிரை கூப்பிட்டு பேச சொல்லிருக்கேன். மனசாக்கு இந்த சம்பந்தம் எனக்கு பிடிக்கலங்க. படிச்ச பொண்ணுன்றதுனால இவளுக்கு இது ஒத்து வராது. நல்ல படிச்ச பையனா இருக்கணும்னு அவசியம் இல்ல. விவசாயம் செய்யற பையனா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா தான் பாதுகாப்புக்காக ஆளுங்களை வச்சு சுத்திட்டு இருக்கவன் வேண்டாம். அவ உன் பொண்ணுமா, உனக்கு பிடிக்காத சம்பந்தத்தை நான் வற்புறுத்தவே மாட்டேன். வேற நல்ல சம்பந்தம் பார்ப்போம். ஆமா, என்னதான் நடக்குதுங்க? அந்த பொண்ணு உங்களுக்கு முதல்லே தெரியுமா? யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அந்த பொண்ணு எனக்கு அப்ராட்லயே தெரியும். அந்த பொண்ணுக்காக வந்தியா? அப்படி கூட வச்சுக்கலாம். அந்த பொண்ணுக்காக அவங்க அண்ணன் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்க. பா, செம்மையா கண்டுபிடிச்சிங்க சார். எல்லாரையும் நல்லா யூஸ் பண்ணிக்கிற இல்ல இந்த வீட்டுல. ஒருத்தர கூட விடாம யூஸ் பண்ற இல்ல. கடைசியில் இந்த கை கால் இல்லாதன கூட விட மாட்டேங்கிறவா. என்ன கூட பஞ்சர் போட்டு எடுத்துருவாங்க. சரிங்கண்ணா. வணக்கம் ஐயா. ஊருக்குள்ள தானே போற? ஆமாங்க ஐயா. அவனுக்கு வந்துட்டானுங்கடா, சீக்கிரம் போ. உன் கதை இது முடிஞ்சுதுடா. சிட்டிக்கு கட்டிங் பண்ண போயிருந்தேன். ஜஸ்ட் மிஸ் டூட், மாட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்போ நெக்ஸ்ட் அட்டாக் நம்மளோட தான்ல. அவனுங்களை ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டானுங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு டூட். நீங்க எப்போ அட்டாக் பண்ணுவீங்கன்னு அவங்க பயந்து நடுங்கிட்டு இருக்கும் போது ஒரு 50-60 வருஷத்துக்கு அட்டாக் பண்ணாம இருந்தோனா அவங்க அந்த பயத்தோட வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல. எப்படி இருக்கு ஐடியா? சூப்பர்ல. ம் ம் ம்
இப்படிதானே இப்படி சுத்திக்கிட்டே இருக்கணும்ல. நாம நிறுத்தினாதான் அதை நிற்கும். சாப்பிடுறத நிலத்துல கூட ஒரு மணி நேரம் மோட்டர் ஒன்னா அரை மணி நேரம் ரெஸ்ட் கொடுப்பாங்க. உங்களை மட்டும் 365 நாள் கிச்சன்ல அடைச்சு நான் ஸ்டாப்பா ரெஸ்டே இல்லாம வேலை வாங்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. ரெஸ்டா? இந்த வீட்டுல இருக்கிற மந்தைங்களை பார்த்த இல்ல, இங்க ஒவ்வொருத்தர் வயித்துக்கும் ஒரு ஒரு குண்டா சோறு வேணும். அதுக்காக லைஃப் ஃபுல்லா இந்த நாலு செவத்துக்குள்ளேயே கிடக்க போறீங்களா? விடிய காலையிலேயே டிஃபன். டிஃபன் முடிச்ச உடனே மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன செய்யலாம்னு ஒரு சின்ன யோசனை. ஓகே, மதியம் நல்ல சாப்பாடு ரெடி ஆயிடுது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 4 மணிக்கு பஜ்ஜி போடலாமா பக்கோடா போடலாமா டிஸ்கஷன். அது முடிச்ச உடனே நைட் டின்னருக்கு நல்ல ப்ரிப்பரேஷன். மறுபடியும் காலையில டிஃபன், லஞ்ச், டின்னர். என்னங்க இது லைஃப்? ஒரு 10 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாத்தீங்கன்னா காய்கறி, உப்மா, புளி வதரம் இதை தவிர எதுவும் தெரியாது. அதை விட வேற என்ன செய்ய முடியும்? ஒரு வாரம் இந்த சமையல் அறைக்கு போட்டு போடணும். எப்பவோ கல்யாணம் ஆன புதுசுல திருப்பதிக்கு யாத்திரை கூட்டிட்டு போனாங்க, அவ்வளவுதான். நானே 1986 மௌனராகம் படம் பார்த்தேன் தம்பி, அவ்வளவுதான். அம்மாடியோ, இந்த ஊரை தாண்டாலே உங்களுக்கு ஃபாரின் மாதிரி இருக்கும் போல இருக்க. போலம்மா. பெரியமா, பெரியமா, ப்ளீஸ் பெரியமா, போல பெரியமா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி சரி சரி, நீ போய் முதல்ல உங்க பெரியப்பாவையும் சித்தப்பாவையும் கேளுப்போ. ஓகே. பிரதாப் சார், ஜெய் தம்பி எங்க எல்லாரையும் ஒரு வாரம் வெளியே கூட்டிட்டு போறாரு, நீங்க கூட வந்துருங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாமலே சிரிச்சுனுங்கிறாளுங்க. உங்களெல்லாம் யூஸ் பண்றேன்டி அவன். இருபது வருஷமா இதுலயே உட்கார்ந்து நிறைய மிஸ் பண்ணிருப்பீங்க. கொஞ்சம் வெளியில வந்து இந்த உலகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் சார். நமக்கு பிளான் பண்ணி அவனுங்க ஆணி வச்சிருக்காங்கன்னா நம்மள முடிக்கணும் தானே பிளான் பண்ணிருக்கானுங்க. சித்தப்பா, எப்பவுமே வீட்டுல இருக்கிறது எல்லாருக்கும் போர் அடிக்குது. எல்லாரும் எங்கேயாவது வெளியே போலாம் சித்தப்பா. போலாம் சித்தப்பா, ப்ளீஸ். வெளியில இல்ல, மேல போயிடுவேன். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா முடிவெடுத்தீங்க, எல்லாரையுமே வெட்டி போட்டுருவேன். போ, உள்ள போன்னு சொன்னல, போங்க. இதே கோபத்துல போய் எல்லாரையுமே போட்டுடணும்டா. நமக்கு எதிர்கணி யாருமே இருக்க கூடாதா? சாமி கும்பிடுறதுக்காக ஸ்ரீரங்கம் போறோம். திரும்ப வந்ததும் தம்பி அந்த வேலையை முடிச்சிருவாரு. ஸ்ரீரங்கம் கிளம்பி போன தேவாவோட குடும்பத்துல ஒருத்தனும் உயிரோட இருக்கக்கூடாது. பீகார்ல இருந்து வந்திருக்கிறவனுங்க அவனுக்கு போற வழியில 3 இடத்துல டிராப் வச்சிருக்காங்கண்ணா. சின்ன குழந்தைகளையும் பொம்பளைங்களையும் பார்த்து இறக்கப்படாம மொத்த பேரையும் அதுல ஒரு பிசுறு கூட இல்லாம கதற கதற கொண்டுடுங்க. மொத டிராப்ல இருந்து அவன் தப்பிக்க முடியாதுண்ணா. இன்னும் 10 நிமிஷத்துல அவன் செத்துட்டான்ற நியூஸ் உங்களுக்கு வரும்னா.
அங்க எவனும் போன் எடுக்க மாட்டேங்கிறானடா. என்னடா ஆச்சு? அங்க மிஸ் ஆயிட்டு இருக்காங்கண்ணா, என்கிட்ட மாட்டிட்டாங்க. ரெண்டு நிமிஷத்துல அவங்க உயிர் காத்துல கரைஞ்சிரும். என்னடா ஆச்சு? முடிச்சிட்டீங்களா? அந்த தேவாவோட குடும்பத்தை மொத்தமா முடிச்சிட்டேன்னு சொல்லுங்கடா, சொல்லுடா. Your family safe. அவ அந்த வீட்ல இல்லன்னு சொன்னீங்க, எங்க இருந்து வந்தானே தெரியலனா. கடவுள் புண்ணியத்துலதான் நம்ம எல்லாரும் உயிரோட வீட்டுக்கு வந்திருக்கோம். இல்ல, அது அவனால. அந்த ராட்சசங்க கிட்டேந்து நம்ம ஜெய தவிர வேற யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. ஆனா அவன் நமக்காக இங்க எங்கேயோ தான், இந்த சுத்து வட்டாரத்துல எங்கேயோ இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. மனசா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல மாமா. அந்த சந்தோஷத்துக்கு காரணம் ஜெய். இவ எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும்னா ஜெய்க்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த பையன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு ஒரு களையே வந்துருச்சுங்க. நம்ம மானசாவ அந்த பையனுக்கே கட்டி கொடுத்தா என்னங்க? ஆமாப்பா, நம்ம மானசுக்கு ஜெய்யோட நல்ல மாப்பிள்ளை தேர்னாலும் கிடைக்க மாட்டான். நீ யாருன்னு எனக்கு தெரியாது ஜெய். ஹாப்பியா இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னதுமே இது வரைக்கும் வந்த You mean my life. I love you. I love you, Jay. உன்ன ஹாப்பியா பார்க்கணும்னு நினைச்ச மானசா. ஆனா உன்னோட சேர்த்து இப்ப இவங்களும் ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் யாருன்னு தெரியுமா? இந்த வீட்டு ஆளுங்க எப்ப கொல்லலான்னு காத்துக்கிட்டு இருக்கிற பக்கத்து ஒரு தேவாவோட பையன்.
மனசா நீ இப்ப பாத்துட்டு இருக்கிற ஜெய் வேற, உண்மையான ஜெய் வேற, அவனோட கேரக்டரே வேற, அவன் உலகமே வேற. ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கட்டும். அனிதா மேம், see there, red is very dominating. அத கொஞ்சம் பாரு. ஓகே மேம். எஸ் மேம். என்ட்ரன்ஸ்ல ஆர்ச் ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. ஓகே மேடம். ஃப்ளவர்ஸ் இன்னும் வரல மேம். ஜெய் எடுத்துட்டு வந்துருவான். ஓ, கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிள் இல்லனா எப்படி? உனக்காக ஃபங்க்ஷன் நிறுத்திடுவாங்களா? மாம், ரோசஸ் அண்ட் லிலிஸ் ஈஸியா கிடைக்கும், ஆனா டியூலிப்ஸ் ஆர்க்கிட்ஸ் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. எப்பவும் இதே கதை சொல்லாத. அனிதா, இந்த டியூலிப்ஸ் அங்கவே. ஓகே மேம். ஹாய் ஜெய். ஹாய். ஹாய் 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 गर्ल्स. வாட்ஸ் அப்? நம்ம பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு ஜெய். அம்மா, இனிப்ப பார்த்த உடனே ஈங்களா வந்துடுச்சு பாருங்க. The construction site is really big. ஜெய், வா. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பொண்ணு கூட்டிட்டு வரணும்னாலே எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் லீவ் மை ஹேண்ட். பொம்பளை புள்ளைய பாக்குற மாதிரி உன்னை பாத்துக்க வேண்டி இருக்குடா. அட மாம், ஐ அம் நாட் எ கிட். ஆல் தி வரங்க மாம். மாப்பிள்ளையோட அப்பா கொஞ்சம் ஓவரா பண்றாருல. சும்மா இரு. ஐ அம் சேஃப். இந்த மாதிரி செய்ய எனக்கு யாரும் இல்ல. I'm safe. இந்த மாதிரி செய்ய எனக்கு யாரும் இல்ல. மாமா, are you okay? தப்பு பண்ணிட்டேன்டா. இவ்வளவு நாளா உனக்கு ஒரு அப்பா இருக்காருன்னும், அதுவும் நம்ம பக்கத்துல தான் இருக்காருன்னும் உன்கிட்ட சொல்லாம நான் தப்பு பண்ணிட்டேன். உனக்கு 2 வயசு இருக்கும்போது நானும் உன் அப்பாவும் மும்பையில வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு பண்டிகைக்கு எல்லாரும் உன் அப்பாவோட ஊருக்கு போனோம். அப்ப 2 ஊருக்கு நடுவுல பெரிய கலவரம் நடந்துச்சு. ஒருத்தரை ஒருத்தர் வெட்டிக்கிட்ட அந்த இடமே பெரிய நரகு மாதிரி இருந்துச்சு. அந்த கலவரத்துல எங்க கண்ணு முன்னாடியே உன் தாத்தாவை கொடூரமா கொன்னுட்டாங்க. ஐயா, அவனுங்கள ஒருத்தன் தான் மாட்டினான், மத்தவனுங்கள தப்பிச்சுட்டானுங்க ஐயா. அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தன் பொழைச்சாலும் மறுபடியும் வருவானுங்க. ஒரு ஆம்பளை கூட இல்லாம பண்ணாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். கத்தி எடுங்க தம்பி, நம்ம எதையும் பாப்போம். செத்தது எங்க அப்பா தானே, உங்களுக்கு என்ன பக? நாம அவங்கள அடிப்போம், அப்புறம் அவங்க நம்மள அடிப்பாங்க. கடைசியில யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு காலத்துல இங்க மனுஷங்க இருந்தாங்களோ அப்படின்ற மாதிரி இந்த இடமே மயானமா மாறிடும். அவங்க எல்லாம் நம்மள மாதிரி யோசிக்க மாட்டாங்கண்ணா. நம்ம யோசிக்கிறதே இதுக்கு மாற்றமா இருக்கும். உங்களையும் உங்க குடும்பத்தை நம்பிதான் நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஐயா. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களையே நம்பிட்டு உங்க வீட்டுல உங்க பொண்டாட்டு பிள்ளைங்க இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இன்னையில இருந்து அந்த ஊருக்கோ அந்த வீட்டுக்கோ நீங்க யாராவது எனக்கு தெரியாம அங்க போனதா தெரிஞ்சதுன்னா நீங்க நேசிக்கிற இந்த வீட்டுல ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டாங்க. போங்க. தேவா, நம்ம கிளம்பலாமா? எங்க? நம்ம வீட்டுக்கு. இந்த நிலைமையில ஊரை விட்டுட்டு எப்படி போறது? இல்லதா மிருகம் மாதிரி நடந்துக்கிற இங்க இருக்கிறவங்களை நீ பார்த்த இல்ல? நான் இந்த ஊரை விட்டு போற அடுத்த நிமிஷமே இந்த ஊரை அழிச்சிருவாங்க. நான் இங்க இருந்து இவங்க கோபத்தை கட்டுப்படுத்தி மனுஷங்களை மாத்தணும். ஏன் பயம் கூட அதுதான் தேவா. இங்க இருக்கிற மிருகங்க உன்னையும் மாத்தி கத்தி எடுக்க வச்சிருவாங்க. என் மேல நம்பிக்கை இல்லையா? உன்னை சுத்தி இருக்கிறவங்க மேலதான் நம்பிக்கை இல்ல. இந்த ஊரை விட்டு என்னால வர முடியாது. என்னால கூட இங்க இருக்க முடியாது தேவா.
இந்த ஊரு வேணுமா இல்ல நானும் உன் குழந்தையும் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கோ தேவா. அண்ணி போறேன்னு சொல்றாங்க, பத்திரமா அனுப்பி வைங்க. அன்னைக்கு நான் அந்த ஊரை விட்டும் உன் அப்பாவை விட்டும் ரொம்ப தூரம் வந்துட்டேன். எதுக்காகனா அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் வந்துட்டேன். ஊருக்காக நம்மள கூட வேண்டான்னு சொல்லிட்டாருங்கிற வருத்தத்தை தவிர அவரை விட நல்ல மனுஷன் யாரும் இருக்க முடியாது. நான் ஒரு தடவை அவரை பார்க்கணும். ஒவ்வொரு முறையும் உன்ன பொண்ணு பார்க்க வரும்போதெல்லாம் நாங்க அலங்காரம் பண்றோம், ஆனா உனக்கு கல்யாணம் எப்ப நடக்க போகுதுன்னு தான் தெரியல. என்ன மாதிரி ஒருத்தி கிடைக்கணும்னா எவனுக்கும் பயங்கரமா அதிர்ஷ்டம் இருக்கணும். இந்த கிண்டல் பேச்சுக்கணும் குறைச்சல் இல்ல. காலம் மாறி போச்சு, பழக்க வழக்கம் எல்லாம் மாறி போச்சு. எனக்கு மட்டும் சுயமரம் வச்சா எவ்ளோ ராஜாங்க போட்டி போட்டு குதிரையில வருவாங்க தெரியுமா? இவ மென்டல் புத்தி ஊரு புற தெரிஞ்சு போய் சுத்துப்பட்டு 17 கிராமத்துல இருந்து யாரும் பொண்ணு கேட்டு வர மாட்டேங்கிறாங்க. அது மென்டல் தனம் இல்ல, புத்திசாலித்தனம். பெலு ஆடே, டேய் போடா வெளியில, சொல்றல போடா. எனக்கு என்ன டவுட்னா நீ கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா? ஆத்தி கல்யாணம் பண்ணிக்காம எப்படி இருப்பேன்? அதாவது ராஜா மாதிரி ஒருத்தன் வேணும்னு நினைக்கிறேன். டேய் என்ன ராஜா மாதிரி இருக்கனா? ராஜா மாதிரி இருக்கேன். இப்ப உண்மையே சொல்லு. ஏதோ ஒரு ஆங்கிள் தெரியுற நீ. போதும், ஒரு ஆங்கிள் போதும்டா. எல்லா ஆங்கிள்லயும் எப்ப இருப்பேன்? ஹலோ, என்ன அவ்வளவு நக்கலா இருக்க? டேய் அம்மாவை பொண்ணு பார்க்க வர்றாங்க தெரியல? தெரியும், இதே வீட்டுல ஏன் முன்னாடியே வளர்ந்த முறை பொண்ணு. அவளை பொண்ணு பார்க்க எவனும் வரமாட்டான், வந்தாலும் அவளுக்கு பிடிக்காது. கடைசியில வயசாகுது, நீ எனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கல்யாணமே ஆவாம இருப்பாங்க தவிர ஒன்னு எப்படி பண்ணிப்பாங்க? உன்ன கையெடுத்து கும்பிட்டு கேக்குறண்டி. அடக்க உடக்கமா பொம்பளை பிள்ளைய வந்து நின்னு இந்த சம்பந்தமாவது முடியற மாதிரி பண்ணுடி. உன் கவலை எனக்கு புரியுதுமா. இந்த சம்பந்தம் ஓகே ஆகணும்னு நானும் கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்துடுறேன். யாராவது பார்த்தா என் கதி என்ன ஆகும்? கட்டி வச்சு உரிச்சிருவாங்க. போட்டோம் விடுறா, முறை பொண்ணு கல்யாணத்துக்காக நீ தியாகம் பண்ணனு வரலாறு. அப்புறம் எனக்கு பொறுக்க பொறுக்க குழந்தைக்கு உன் பேரே வைக்க அடங்கு வைக்காத. உன்ன கடைசியில டபுள் பீஸ் ஆகிட்ட ஆகும். மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்தா என்ன பேசணும் ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ, நாலு பேர் சம்பவம் பண்ணிருக்கோம், சேம் மேட்டர். நாம ரெண்டு பேரும் லவ் பண்றோம், நம்மள யாரும் பிரிக்க முடியாது. அதான் இதுக்கு எதுக்கு செல்லும் நீ கவலை பண்ற? நாலு சம்பந்தத்துல ரெண்டு பேரு நீயும் நானும் லவ் பண்ண நம்பாம வீடு வரைக்கும் வந்துட்டாங்க. சமாளிக்கிறதுக்குள்ள செத்துட்டேன். அழுதது போது இப்ப கார நிறுத்து. வேணாண்டா, எப்படி இருக்கான் பாரு. வீட்டுக்கு போயலாம், வீட்டுக்கு போயலாம். ஓகே சொல்லலாம், ஓகே சொல்லலாம். என் பேச்சு கேளு, இப்படி ஒருத்தான் கிடைக்க மாட்டான்டா. தேவாயா வீட்டுக்கு தானே? ஆமா. நீ இந்த பொண்ணை பார்க்கதான் அவங்க வீட்டுக்கு போற, ஆனா நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம். நீங்க பொண்ணு பார்க்க வரேன்ற பேர்ல எங்க காதல கொன்றாதீங்க. நீங்க இங்க இருந்து திரும்பி போயிட்டீங்கன்னா எங்க காதல காப்பாத்துறீங்கன்னு அர்த்தம். நீங்க தேவையா வீட்டுக்கு போறீங்க? யா, நீங்க அந்த பொண்ணு பார்க்க தான் போறீங்க? ஹலோ, பொண்ணு பார்க்க வீட்டுக்கு தானே வர சொன்னீங்க, இங்க நிக்கிறீங்க? அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. நீங்க கார் எடுத்துட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா அவங்க லவ் சக்சஸ் ஆயிடும்னு சொல்றதுக்கு வந்தாங்க. ஓ ஷிட். யா, பொண்ணு அழகா இருக்கு, நோன்னு சொல்றது கஷ்டம் தான். பட் அவங்க லவ் பண்றாங்க பாஸ். ஹாப்பி?
யார் தம்பி நீங்க? தேவாயாவோட பையன். அண்ணா, யாரு? அப்பாடா, அக்கா நம்ம ஜெய். ஏன்பா இப்பதான் எங்க ஞாபகம் வந்துச்சு அவனுக்கு? அம்மா வரலையா? அவங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு வர முடியல. வேணு, இவன் நம்ம வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கான்? ஜெய் மாமா, எல்லாரும் ஒண்ணு கூடி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம செஞ்ச விஷயத்தையும் லீக் அவுட் பண்ணிருப்பானா? ஏமா, என் கணத்துல அரைஞ்சி பல்ல கழட்டிடுவாங்க. நான் கிளம்புறேன். என்ன பண்ணாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பண்ணும். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள போவோம். நான் என்ன பண்ண? நீ கல்யாணத்தை நிப்பாட்டினா நான் பக்கத்துல இருந்தேன். நான் வரல, வேணா விட்டு. ஹலோ, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வணக்கம். என்னடி அப்படி பாக்குற? உன்னோட முறமா மண்டி. அதான் பெரிய மாமாவோட பையன். ஜெய், என்ன படுக்கலையா? தூக்கம் வரல. அம்மா எப்படி இருக்காங்க? She is fine. ஓ, டெய்லி ஒரு பெட். 20 வருஷமாயி தான் எனக்கு கம்பெனி. வெளியா? நோ 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 நோ, ஐ அம் ஃபைன். சோ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஐ அம் an architect. ஓகே, லேட் ஆயிடுச்சு. குட் நைட், பை. ஜெய், இங்கே படுத்துக்கிறியா? அந்த ரூம்ல கொசு இருக்குன்னு. பரவாயில்ல, நான் அங்கே படுத்துக்கிறேன். குட் நைட். குட் நைட். கீழே விழுந்துட போற. மாமாக்கு யாராவது காஃபி கொடுத்தாங்களா இல்லையா பாக்குறதுக்காக? எல்லாருக்கும் காலையில நீ தான் காஃபி கொடுக்கற மாதிரி பேசுற. புது துணியா? இல்ல, பழைய துணி. எனக்கு ரெண்டு புது பட்டு புடவை வாங்கி கொடுக்கலாம்ல? காஞ்சி பட்டா கும்பகோணம் பட்டா, நீ வாயா. என்னதெல்லாம் வீட்ல இன்னைக்கு ஏதாவது? ஹாப்பி பர்த்டே ஜெய். தேங்க்ஸ். இன்னைக்கு என் பர்த்டே, நான் மறந்து போயிட்டேன். வா. இன்னைக்கு உன் பிறந்த நாளா? எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இந்த நாளை ஒரு பெரிய விழாவா கொண்டாடிட்டு இருப்பாங்க. என் பையன், 17,000 ஏக்கர் விவசாயம் செய்யற நிலம் உங்க ஃபேக்டரிக்கு கொடுத்தனுமா? நீங்க ஒரு வார்த்தை சொன்னா முடிஞ்சிரும் தான். நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், உங்களுக்கு என்ன வேணா செஞ்சிரும். யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? யார் அனுப்புனதுன்னு தெரியுமா? உமாபதி. சொல்றத செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற கோபம் கொஞ்சமாவது கம்மியாகும். கோபம் குறையுதுன்னு சந்தோஷம்தான், ஆனா ஏழைங்க வயித்துல அடிச்சு கிடையாது. அப்ப அவங்களுக்கும் கொஞ்சம் பணத்தை கொடுப்போம். கொஞ்சம் கொடுப்போமா?
விவசாயிகள்கிட்ட பணத்தை கொடுத்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. விவசாயம் செய்ய மட்டும் தெரியும். இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, தண்ணி குடிச்சிட்டு போங்க. இத்தனை நாளா எல்லாத்தையும் அடக்கிட்டு அமைதியா தானே இருந்தீங்க, இப்ப என்ன புதுசா ரோசம் வந்துருச்சு? நீ இல்லன்னு சொன்ன வார்த்தையோட நான் இந்த ஊரை விட்டு போனா இந்த ஊர் ஆம்பளைங்க பாதி பேர் போனமா தான் இருப்பீங்க. ஞாபகம் கொன்றுவேன். சொல்ல வந்தத சொல்லிட்டீங்கல்ல, இப்ப நீங்க கிளம்புங்க. ஒரு வீட்டு பெரிய நம்பி தைரியமா இருக்கு. ஆறு பேரை கூட்டிட்டு வந்து அவரையே பயமுறுத்தல் நீ எப்படா நம்பின? ஏதோ மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரி நீ உயிரோட போற. 20 வருஷமா நடந்தது வேற, இனிமே நடக்க போறது வேற. அவர் பையன் வந்துட்டான், அவர் பையன் வந்துட்டான்னு போய் சொல்ல. தெரியவே கூடாது, தெரிஞ்சா நம்மள கொன்னே போட்டுவார. நாம நினைக்கிற மாதிரி அவன் ஒண்ணும் தண்ணி பாம்பு கிடையாது, நாகப்பாம்புன்னு. அவன் ஊருக்கு ஒண்ணுன்னா அடுத்தவன் உயிர் எடுக்கிறதுக்கும் தா உயிரை கொடுக்கறதுக்கும் தயங்க மாட்டான். மாமா, சின்ன வயசுல சிட்டிலேயே தான் வளர்ந்தீங்க, கிராமத்தை பார்த்ததே இல்லல்ல, என்ஜாய் பண்றீங்களா? அம்மா கூட வந்திருந்தாங்கன்னா என்ஜாய் பண்ணிருக்கலாம். அத்த மாமாவை தேடி வரணும்னா ஒரு வழிதான் இருக்கு. என்னது? உன் கல்யாணம். யாருன்னா இருக்காங்களா? அப்படின்னா? அதான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க காலேஜ்ல, மேபி இப்போ கல்யாணம் ஆயிருக்கும். அப்படின்னா எனக்கு ஒரு 10-15 பேர் இருந்தானுங்க. அதான் சாரி, 10-15 பேர் சுத்திட்டு இருந்தானுங்கன்னு
இப்ப யாரும் இல்லையா? சென்னையில பொண்ணுங்களா ஃபாஸ்ட்ன்னு சொன்னாங்களே, இவ்ளோ வீக்கா? இல்ல, இந்த மாதிரி தான் பொண்ணு வேணும்னு ஏதாவது ஆசை இருக்கா? நான் கொஞ்சம் ஹைட் இல்ல, ஆவரேஜ் ஹைட் இருக்கிற பொண்ணுனா பெட்டரா இருக்கும். நீ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்துட்டு பொண்ணு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தா எப்படி வொர்க் அவுட் ஆகும்? பொண்ணு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தா தான் எல்லாம் வொர்க் அவுட் ஆகும், புரியுதா? இன்ன வேற ஏதாவது இருக்கா? படிச்ச பொண்ணுனா பெட்டரா இருக்கும். என்ன பெட்டர், அந்த படிப்பை சாப்பிட போறியா? படிச்ச பொண்ணை கட்டினா நீயும் படிச்சிருக்க நானும் படிச்சிருக்கேன்னு டெய்லி சண்டை போட்டுட்டே இருப்பீங்க. பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஏபிசிடி 1-2-3 சொல்லி வைக்க தெரிஞ்சா போதும். கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணியா? இதே சொந்தக்காரங்க நடுவுல வளர்ந்த பொண்ணா இருந்தா அன்பும் பாசமும் தெரிஞ்சு உன்னையும் உங்க அம்மாவையும் நல்லா பாத்துப்பா. கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தான் வரும். ஒரு சான்ஸ் கிடைச்சா வாழ்க்கை மொத்தம் இங்க வச்சு பாத்துக்கிற மனுஷங்க கிடைக்கணும். கரெக்டா சொன்னேனா? அது சரி, உன் லவ் ஸ்டோரி என்ன? நீ அந்த லூஸ் லவ் பண்றீங்கன்னு வீட்ல சொல்ல வேண்டியதானே? ப்ராப்ளம் என்ன? என்ன, நாகராஜ் மாமா கூடவா லவ்வா? ஐயோ, என்கிட்ட சொன்ன மாதிரி அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. நீங்க தப்பா புரிஞ்சுகிட்ட தெரிஞ்சு மனசுடைஞ்சு செத்து போயிடுவாரு. அவன் ரொம்ப நல்லவன், என்னதான் இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து நான் தூக்கி வரா ஒரு பைத்தியக்கார. இந்த ஜனங்களுக்காக தானே தேவ அன்னிக்கத்துல கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னா? விடியறதுக்குள்ள மண்ணோட சாம்பல போயிடும். அப்ப என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ரெண்டு வீட்டோட பகை, ரெண்டு ஊரோட பகையா மாறக்கூடாதுன்னு 20 வருஷமா பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக ஒதுங்கி வாழறோம் சார். அவங்க பகையோட எங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் மனசு கஷ்டப்படுறமே தவிர திரும்பவும் அவங்க வீட்டுக்கு கத்தி எடுத்துட்டு போனதில்ல சார். நேத்து ராத்திரி மட்டும் சரியான நேரத்துக்கு போய் அணைக்கலன்னா ஊரே சுடுகாடாயிருக்கும் சார். சமையல் பண்ணதான் தெரியும்ல, அதுல எவனாவது குடிச்சிட்டு ஏறிச்சிட்டு இருந்திருப்பாங்க. கூடவே தான் படிச்சவர் இருக்காருல்ல, இந்த மாதிரி பண்ணா இன்சூரன்ஸ் வரும்னு சொல்லிருப்பாரு. அதான் கொஞ்சம் கூட யோசிக்காம பார்த்து வச்சிட்டானுங்க. பாருங்க சார், சின்னவங்க பெரியவங்க தெரியாம இவங்க சொன்னாங்கிறதுக்காக எங்களை எல்லாம் இங்க கூப்பிடக்கூடாது. பண்ணக்கூடாது, அது கூட பண்ண தோணும். சாரி தேவா சார், இது அவங்க தான் பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியும், ஆனா எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலை. உதிக்கிற சூரிய கூட அழுத்து போய் சாயந்திரம் மறைஞ்சிருமா சார்? ஆனா இவங்களோட கோபம் எப்ப தீரும்னு தெரியல சார். வரேன் சார். கூட இருக்கிறவங்க செத்த பழிவாங்க கத்தி எடுத்துட்டு வெட்ட வருவாங்கன்னு பார்த்தேன். இப்படி பொம்பளை மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாங்கன்னு நினைக்கல. இந்த தடவை வீடுகள்ல தான் எரிஞ்சது. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் எரிஞ்சா அதுக்கப்புறம் எங்க போவாங்க? மனுஷன மிருகமாடா, என்ன மிருக சொல்ற?
காலர் என்ன பிடிக்கிறத உன் ஊருக்கு வந்து உன் கழுத்தைய பிடிச்சிட்ட. நீ அந்த ஊருக்கு வரணும்னா ஸ்கெட்ச் போட்டு தான்டா வரணும். நான் நினைச்சா அந்த ஸ்கெட்ச்லயே உன்ன தூக்கு வேண்டா. எங்க போயிட்டு வர? பக்கத்துல யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு சொன்னா அந்த ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்தலான்னு போனோன்னு. ஊர்ல கொஞ்சம் நிலைமை சரியில்லை, இங்க ஒரு சின்ன பிரச்சனை. நீ ஏதோ ரிலாக்ஸ் பண்ணலாம்னு இங்க வந்திருப்ப. இந்த டைம்ல நீ இங்க இருக்கிறது நல்லதில்ல. அந்த ஊர் ஆளுங்களுக்கு நீ எப்படி இருப்பேன்னு கூட தெரியக்கூடாது. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் உங்க அம்மா என்ன ஜென்மத்துக்கு மன்னிக்க மாட்டா. நீ கிளம்பு. சரிங்கப்பா. சின்ன வயசுல இருந்து அவளை பார்த்துக்கிட்டே வளர்ந்தேன். என்ன விட்டுட்டு இப்ப எங்கடா போறா? ஏண்டா இப்ப அவ எங்க போறான்னு நினைக்கிற? வேலை செய்யறதுக்காக தான் போயிட்டு இருக்கா. அவ படிச்ச படிப்புக்கு கலெக்டர் வேலையா கிடைக்கும். அவன்கிட்ட இருக்கிறது என் கிட்ட என்ன இல்ல, ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசமா? உட்காருங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமா ஆமா, தெரிஞ்சிட்டா தான் நல்லது. அவரு ஹைட் என்ன இருக்கும்? போட்டு போட்டா என் ஹைட்டுக்கு வருவான். கண்ண என்ன காக்கா பிடிக்கிருச்சா? அவன் சேர்ல உட்கார்ந்தானா நீ நிக்கிறதுக்கு சமண்டா? முதல்ல அந்த ஹைட் விட்டுதல். அப்புறம் கலரி. அவரு கலருக்கு என்னடா? என் கலர் கூட நல்லா தான் இருக்கு. உன் கலரா? பாக்குறதுக்கு கொஞ்சம் கருப்பு. விட்டுருங்க, அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் வேற படிப்பு. உட்கார் 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 உட்கார். இவனுக்கு அது சுத்தமா இல்ல தான? விட்டு நெக்ஸ்ட் வேலை. உட்காரியா? ஆள் ஆளுக்கு எந்திரிச்சு போறீங்க. யோ, படிக்காம எப்படியா வேலை கிடைக்கும்? எப்பறம் வரும் அதான் தெரியுதுல்ல. வேலையை பாரு. விடு விடு, நெக்ஸ்ட் சொல்ற. மனுஷன் வாழறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். இந்த வீட்டோட கௌரவத்துக்காகவும் இந்த ஊரோட மரியாதைக்காகவும் போக வேண்டிய உயிர் அது. அந்த உயிர் நம்ம ஊருக்கே வந்து எப்படி வந்தது தைரியம்? அவனோட புள்ள தேவாவோட பையன். ஜாக்கிரதையா இருக்கணும்னா அவனோட நிழல் இந்த ஊர்ல பட்டா கூட நம்மளால தாங்க முடியாதுன்னா அவன் நம்ம எல்லாரையும் உண்டு இல்லன்னு பண்ணிடுவான். எங்க இருக்காத? சென்னையில அவங்க அம்மா கூட தான் இருக்கானா? இந்த ஊரை சுத்தி பாக்கிறதுக்காக வந்திருக்கான். ரத்த சுண்டி போயிருக்கிற அந்த ஊர் காரணங்களுக்கு இவன் தைரியம் கை கொடுத்துச்சுன்னா அவனுக்கு ரத்தம் சூடாயிடும். அந்த தைரியம் சென்னையிலேயே செத்து போனண்டா. தினமும் போன் பண்ணிட்டே இரு. அப்பா இவ ஒருத்தன் வேணும். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஊரு கிளம்ப என்ன பேச்சு? சீக்கிரம் சொல்லு. எப்படி சொல்றது, எங்க இருந்து சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நான் உன்ன பார்த்துதான் வளர்ந்தேன். என் மனசு எப்பவும் உன்னையே சுத்தி சுத்தி வருது. இத சொல்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. உன் பர்சனாலிட்டி, உன்னோட பியூட்டி என்ன அப்படியே ஆட்டி படைக்குது. யாருக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, விசித்திரமா இருந்தாலும் நம்ம ஈகோ ஜோடி செமையா இருக்கும். ஐ லவ் யூ மாமா. சும்மாதான் சுத்தற நினைச்சேன், நீ வேற மாதிரிதான் சுத்திட்டு இருக்கோம். இவ சென்னைக்கு போறதுக்கு பிளான் போட்டா, இல்லனா இவ படிச்ச படிப்புக்கு அங்க என்ன வேலை? மெண்டல கூட்டு போறீங்களா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை போகுது தம்பி? போயிட்டு வரேன்பா. அம்மா நான் போயிட்டு வரேன். நாகராஜ் மாமா ஜாக்கிரதையா இருங்க. பாய். நீங்க இப்பவும் பாக்க அக்கா மாதிரி இருக்கீங்க. மாமா மட்டும் இப்ப உங்களை பார்த்தாரு சொக்கி போயிடுவாரு. அது சரி, மாமா ஆபீஸ் கிளம்பிட்ட மாதிரி இருக்கு, போய் பாரு. வெண்ணிடா, ஊர்ல இன்னும்
கலவரம் நடந்துட்டு தான் இருக்கா? மாமா இருக்கும்போதா? சண்டை கிண்டன் யாரா சொன்னா கொன்னுடுவாரு. எல்லாரும் அவரு மாதிரியே அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். வா. ஹாய் கிஷோர், திஸ் இஸ் வெனிலா. ஹலோ மேம். Vanilla, this is your cabin. Yeah, cabin, Raji. Shut up. சார், அது ஒரு கமர்ஷியல் பில்டிங்கோட பிளான் பஞ்சார் ஹில்ஸ்ல கொடுத்தோம்ல சார். ஆக்சுவலா அது என்ன பேசிட்டு இருந்த? அவங்க புதுசா வந்தவங்கல்ல சார், அதான் வேலை எப்படி சேரன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஓ, வேலை செய்ய வந்திருக்கான்னு யார் சொன்னா? டைம் பாஸ் பண்ண வந்திருக்கா? நீ உன் வேலையை பார்த்தா போதும். என்கிட்ட க்ளோஸாக பேசுகிறாங்க சார், எப்படி அவாய்ட் பண்ணுறது? கழுத கூட மாடு கூட ரோடில் போகிறது வரதுங்கிட்டலாம் அவன் நல்லா பேசுவாள். அது அதுங்களோட தப்போ இல்லை உன்னோட தப்போ கிடையாது, அவளோட தப்பு. நீ உன் மெட்டீரியல்லாம் எடுத்துக்கிட்டு என் எதிர் கேபின்ல உட்கார. கிஷோர், கிஷோர், யார் வேணுங்க? எங்க ஊர்க்காரன் ஒருத்தர் இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். வெளியில போயிருக்காருங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், நாங்க வெளியே டீ சாப்பிட்டு வந்தோம். அவனை போட்டுருவோங்கிற தைரியம் இருந்தா இங்கிருந்து போவோம் பூர்ணா தம்பி. அவன் மட்டும் தப்பிச்சுட்டானா நம்மளோட உயிருக்கு தான் ஆபத்து. அவன் தலையை எடுத்துட்டு தான் நம்ம ஊருக்கு போறோம். தம்பி தம்பி இருக்க, இல்ல அவன் உள்ள போகட்டும். தம்பி, உங்களை பார்க்க ஊர்லேருந்து ஒரு 10 பேர் வந்தாங்க, உட்கார சொன்னா பக்கத்தில் டீ குடிச்சிட்டு வரேன்னு சொன்னாங்க. டேய் டேய், நீ பண்ணிடுறா பூர்ணா தம்பி, அவன் இங்கதான் எங்கே இருக்கான், நம்ம வந்திருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. முப்பது பேர் போய் மூணு பேரா திரும்பி வந்திருக்கீங்க? மனுஷன் தானடா அவன், பெரிய புலியாமா. அந்த புலித்தலைய நானே எடுத்துட்டு வரேன். ஊர் எல்லையில அவனோட தலைய வச்சு அங்க இருக்கிற மக்களுக்கு சாகர வரைக்கும் உயிர் பயத்தை காட்டணும். உனக்கு திருந்தவே மாட்டானுங்க, நம்ம எஸ்கேப் ஆகிறது நல்லது. ஹலோ வெனிலா. அத்தை, வீட்டுல எனக்கு சம்பந்தம் பார்த்திருக்காங்க, ஆனா எனக்கு மாமான ரொம்ப பிடிக்கும். அத்த, மாமாவை தவிர வேற யாரும் ஏத்துக்க முடியாது. ஒருத்தன் எப்படியோ இவளுக்கு ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு தம்பி. உன்னை பிடிச்சி போய் உனக்காக அவரை மாத்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது அமெரிக்கா சம்பந்தம், நீயும் சந்தோஷமா இருப்பம்மா. பெரிய வீட்டு சம்பந்தத்திலயோ அமெரிக்கா சம்பந்தத்திலயோ அவ சந்தோஷமா இருக்க மாட்டாமாமா. அவ எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தனோட தான் அவ சந்தோஷமா இருப்பா. எங்கேயோ தூரமா இருக்கிற நாட்டுக்கு அனுப்பி வச்சு அவ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாமாமா. தன்னை எப்பவும் சிரிக்க வைக்கிறவன் தான் தன்னோட உலகம்னு இருக்கிறவன் கூட தான் அவ சந்தோஷமா இருப்பா. பாத்திக்கிறதுக்கு அவ ஒன்னும் பொருள் இல்ல. அப்ப பொண்ணு
அப்படிப்பட்ட பொண்ணை எப்பவும் சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைக்கிறவங்க கூட தான் அவ சந்தோஷமா இருப்பா. நம்ம பிள்ளைங்கிறதுக்காக நம்ம ஆசைப்படுறதுல தப்பு இல்லடா. ஆனா இந்த காலத்துல அவளை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஏத்த மாதிரி நடக்கிறதுக்கு யாரு இருக்காங்க சொல்லு. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியா, உன்னை வாழ்க்கை முழுக்க இங்க வச்சு பாத்துக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் லக்ஷ்மி. எப்படி இருக்க தேவா? உன்னை பத்தி தெரிஞ்சு கூட உன்னையும் உன் நல்ல மனசையும் யாரும் மாத்த மாட்டாங்கன்னு நம்பாம உன்னை விட்டு ரொம்ப தூரம் போய் எந்த பொண்டாட்டியும் புருஷனுக்கு கொடுக்காத தண்டனைய நான் உனக்கு கொடுத்துட்டேன். உன்னை விட்டு நான் தூரமா போனாலும் உன்னை நினைச்சுக்கிட்டே நான் அவனையும் உன்ன மாதிரியே வளர்த்த ஒரு நல்லவனை வளர்த்த. என் உயிர் இருக்கிற வரைக்கும் பொண்ணையும் இந்த ஊரையும் விட்டுட்டு போக மாட்டேன் தேவா. உங்க வாயிலிருந்து வார்த்தை வரலனாலும் எதிரியோட உயிருக்காக காத்திருக்கிறது உங்க கண்ணிலேயே தெரியுதுப்பா. உங்களை இப்படி பண்ணவங்களை வெட்டி அந்த ரத்தத்தால் உங்க காலை கழுவுறப்பா. கரிம்பாய் ஐயோ சாப்பிட்டு போயா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் தேவா சார். நீங்க எத்தனை வருஷமா நிறுத்தணும்னு நினைச்ச பகை சண்டை மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு காரணம் உங்க பையன் சார். எப்போ என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு சார். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. வர சார். அந்த பட்டு வேட்டி சட்டையை மாத்திடுவாங்க. எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கானுங்க. ஒருத்தர் என் மிச்ச வெட்டம போட்டு தள்ளிடுற. அவன் இருக்கிற வரைக்கும் யார் மேலையும் கத்தி போட விட மாட்டான். உங்களோட முதல் வெட்டு அவன் மேலதான் விடணும். Thank you.
கூட்டு போங்க. எல்லாரும் உள்ள கூட்டு போங்க. வாங்க. சாவுக்கு காரணமான ஒருத்தனும் உயிரோடு இருக்க கூடாது. ஒரு 15 நிமிஷத்துக்கு உங்க அகிம்சை பொறுமை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வீட்டுக்குள்ள இருங்க. 20 வருஷமா முடிக்க முடியாத பிரச்சனைய 2 நிமிஷத்துல நான் முடிச்சிட்டு வரேன். 2 நிமிஷம் தான் சொல்றானா? நீங்க தயவு செஞ்சு உள்ள போங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நிப்பாட்டி நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. இப்ப மறுபடியும் அதை தப்ப செஞ்சிடாதீங்க. தம்பி சொன்ன மாதிரி நீங்க உள்ள போங்கய்யா. இந்த வீட்டுல அம்மா கட்ட வேகிறதுக்குள்ள அந்த வீட்டுல குறைஞ்சது 20 கட்ட வேங்கய்யா. என்ன பாவம் பண்ணி எனக்கு வந்து பிறந்திருக்கு. உங்களை கூட வேணான்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா இவங்களுக்காகவும் இந்த ஊருக்காகவும் இருந்தேன். இவங்களை மறுபடியும் மனுஷனை மாத்தணும்னு இருந்தேன். ஆனா உன் நிழல் பட்டதும் மறுபடி மிருகமாயிட்டாங்க. உன்னை ஒரு நல்ல மனுஷனா வளர்த்திருக்கன்னு சொன்னாங்கடா உங்க அம்மா. அவளை நீ ஏமாத்திட்டியடா. எதுக்கு பயந்து அவ இந்த ஊரை விட்டு போனாலும் அதை நீ உண்மையாக்கி அவளை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிட்டியடா. உன்னால மறுபடியும் இந்த ஊர் இப்படி மாறும்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா உன்னை இங்க வரவேற்றிருக்க மாட்டேன்.
அதனால அவ உயிர் போகணும் எனக்கு தெரிஞ்சிருந்தா உன்னை இந்த பூமிக்கே வரவிட்டு இருக்க மாட்டேன். அவளுக்கு பதிலா நீ செத்திருந்தாலும் எனக்கு நல்லா இருந்திருக்கும். போடா, இந்த ஊரையும் எங்களையும் விட்டுட்டு எங்கேயாவது போயிடு. நான் செத்த அப்புறம் கூட நீ இங்க வந்துடு. ஐயா ஐயா ஐயா, மாமா, வேணாமா. அந்த மிருகத்துக்கு உன்னோட பாசம் தெரியாது. அவனால அவங்க அம்மாவே இறந்துட்டாங்க. நாளைக்கு உனக்கும் வேணாமா. பாதியில வந்தவன் பாதியிலே போகட்டும். அப்பா பேசினது மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் அதுதான் உண்மைன்னு புரிஞ்சது. நான் அந்த ஊருக்கு போனதுனாலதான் அங்க இருக்கிற எல்லாரும் பழையபடி கத்திய தூக்குனாங்க. நான் திரும்பி போயிட்டா அங்க எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு ஃபாரினுக்கு போயிட்டேன். நான் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அப்பா சொன்னதை கேட்காம நான் பண்ணதுதான் சரின்னு நம்பிக்கிட்ட மறுபடியும் கத்தி எடுத்துட்டாங்கன்னு வெண்ணிலா மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஆரம்பிச்ச இந்த பிரச்சனைய நானே முடிக்கணும்னு நினைச்சேன். கரெக்டா அந்த நேரத்துலதான் நீ வந்த. எங்க ஊர் மாதிரியே உங்க ஊரும் அடிதடையால பாதிக்கப்பட்டிருக்கணும்னு பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஊ மூலமா இங்க வந்த எல்லாரையும் மாத்தலாம் நினைச்சேன். இன்னைக்கு என் குடும்பம் இவ்வளவு ஹாப்பியா இருக்கனா அதுக்கு காரணம் நீதான். இது போதும் ஜெய், இங்க இருந்து நீ கிளம்பிட. நீ எனக்கு கிடைக்கலன்றதுக்காக நான் இதை சொல்லல ஜெய். நீ அந்த ஊர் ஆளுன்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்த்தாவே பயமா இருக்க. நான் வந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்கிருந்து போவோம் மனசா. ஜெய் தம்பி, நீ எங்கிருந்து வந்த, எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த வீட்டுல பாதி பேரு நீ இந்த வீட்டு மருமகன் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இவ எங்க பொண்ணா இருந்தாலும் இவளுக்கு முரட்டு குணம் கிடையாது. நல்லது கெட்டது தெரிஞ்ச பொண்ணு. உனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா உங்க அப்பா அம்மாவை வர சொல்லு, அவங்க கிட்ட நான் பேசுறேன். You got it. தம்பி, இந்த வீட்டுல இருக்கிறவங்களெல்லாம் யூஸ் பண்ணாலும் நீ நினைச்சதை சாதிச்சிட்ட. அந்த பொண்ணை உனக்கு சொந்தமாக்கிட்ட. அப்படி நடக்க கூடாது பிரதாப் சார். ஏன் அப்படி? நான் உங்களோட எதிரி தேவாவோட பையன். அப்புறம் என்ற ஆலோசிஸ்தான் சின்ன பண்ணி அந்த தொந்தரவு ஆயிப்போயிருந்த அண்டனா. ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணலாம் நினைச்சா அவளுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாத உன்னை எப்படிலாம் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்சது எப்படின்னு தெரியலையடா. கசிப்பு அம்மா மேட்டர் பக்கம் பெடுவோம். ரெண்டாவது ஏதோ
மகத்தனம் மகளனோ பாம்பளனா நரம்பலையும் சதலையும் ரத்தத்திலையும் வீரம் கலந்திருக்கிறவன் தான். எதிரி கண்ணு முன்னால வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் முன்னாடி போய் வெற்றவன் தான் ஆம்பள. மனுஷங்களை கொல்றவன அடிக்கிறவன் தான் ஆம்பளையா? அதெல்லாம் காட்டு மராட்டிங்க செய்யற வேலை. அதுக்கு எதுக்கு தில்லு தைரியம்லாம்? எதிரிய கூட அன்பால கட்டி அணைக்கிறது தான் ஆம்பளைக்கு அழகு. அதுக்கு தான் தேவை. அவ்வளவு தைரியமா? ட்ரை பண்ணி பாக்கறியா? மாடல் தாய் பேந்திராயிடு மகத்தனம். పగోడిని ప్రేమించాలని నువ్వు చెప్పిన మగతనం నేను ట్రై చేస్తా, కానీ నేను చెప్పిన మగతనం నువ్వు ట్రై చేస్తేనే. చుక్కలు కనపడాలి రా. నేను చెప్పిన మగతను నువ్వు ట్రై చేస్తావు. వాళ్ళు లేవడానికి ఎన్ని రోజులు పట్టుందో తెలియదంట. తిరిగి లేస్తారో లేదో కూడా తెలీదు. నచ్చావరా? నీలాంటోడి కోసమే వెతుకుతున్నాను. నీ కాళ్ళు కడిగి దాన్ని నీకిచ్చి నేను పెళ్లి చేస్తాను, కాని ఒక్క సహాయం కావాలరా. అంత ఊర్లో ఎదవెన్నాలో చెయ్యకూడే మదం పూడిచ్చ యాన మాదిరి ఉంటాయి. అవన కొన్ని ఎన్నో పగయ ఉన్నాల తీక ముడియమా? மாறுவா? நீ மாறுவியா? நீ மாற மாட்ட. அந்த ஊர்ல உன் கண்ணு பட்டதுமே இந்த ஊர் கண்ணு முன்னாடி உன் கழுத்தை புடிச்சு தூக்கி போட்ட அந்த ஆம்பளை செத்து போயிட்டான். குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரையும் கொல்லணும் நீ அனுப்பி வச்ச ஆளுங்களை கொண்ட அந்த ஆம்பளையோட திமுரு செத்து படிச்ச. அவனோட கோபம் வெறுப்பு எல்லாம் செத்து போயிடுச்சு. அகிம்சாவாதியா மாறி உன் முன்னாடி வந்தான். இப்போ உன் கண்ணு முன்னாடி தான் நிக்கறான். அப்படின்னா நான் தேடிட்டு இருக்கிற அந்த எதிரி ஆம்பளை நீயா?
பைத்தியமா புடிச்சிருச்சு. பைத்தியக்காரன மாத்தினது அவன், நம்மளோட ஆளு நினைச்சல நம்ம எதிரி அவன். இந்த வீட்டோட மாப்பிளை ஆக்கலாம் நினைச்சீங்க நீங்க, ஆனா இந்த வீட்டைய சமாதி ஆக்கிறதுக்காக வந்திருக்காய். உன் உயிரை எடுக்கதான் நான் உயிரோட இருக்க. எதிரியோட வீட்டுக்குள்ளேயே நீ தைரியமா வந்திருக்கண்ணா, நீ சாதாரண ஆள் இல்லடா. உனக்கு இருக்கிற தைரியம் சத்து போனண்டா. அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது ஆச்சுன்னா ஒரு ரத்தம் பொறுக்காது இல்லடா. உன்னை கொன்னுட்டு அந்த ஊரையும் அந்த தேவாவையும் வெட்டி சரிக்க போறண்டா. பழைய மனுஷனா இருந்தா இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை கூட உயிரோட இருக்க மாட்டா. அம்மாவ சாவடிச்சிட்டீங்கடா, ஆனா நான் உங்ககிட்ட அன்பா தானடா நடந்துகிட்டேன். அப்பாவை பிரிச்ச, என்னோட காதலை பிரிச்ச, அப்படி இருந்து உங்ககிட்ட நான் அன்போட தானே இருந்தேன். இன்னும் எவ்வளவு நாள்டா, இன்னும் எத்தனை பேர் உன்னால அழ போறாங்க. பக வேண்டாம், அன்போட இருக்கணும்னு ஊருக்காக குடும்பத்தையே பிரிஞ்சு இருந்தவரை கொல்லணும்னு நினைக்கிறியா? கத்தி வீசினா மட்டும் வெட்டாத, வீசுறவனையும் சில நேரம் வெட்டுண்டா. ஆனா கடைசியில கத்தி தான் இருக்கும், மனுஷங்க இருக்க மாட்டாங்க. அன்பு காட்டி பழகணும்டா, அதுல நாட போகுது. அப்பதான் மத்த அவங்களுக்கும் நம்மளை பிடிக்கும்.
இல்லன்னா ஒருத்தன் செத்தா இந்த பக மாறும், நீயும் மாறுவேன்னு சொன்னா வா. அவன் நம்மால் கிடையாதுன்னு சொன்ன, எதிரி சொன்ன, எல்லாரையும் கொல்லுவான்னு சொன்ன. ஆனா அவங்க ஆளுங்க உன்னை வெட்டுறதுக்கு துரத்திட்டு வந்தப்போ அவங்க கிட்ட இருந்து எதுக்காக நான் உன்னை காப்பாத்துனா? தம்பி, நாம இந்த வீட்டை விட்டு வெளியே போனா நம்ம மேல இருக்கிற பயத்தாலதான் நமக்கு மரியாதை கொடுக்கறாங்களே தவிர, என்னைக்காவது ஒரு நாள் அவங்க மனசார நம்மளை கையெடுத்து கும்பிட்டது நீ பாத்திருக்கியா? அவன் எதிரியா இருந்தாலும் அதை செய்ய வச்சான், அதுக்கு அவனை சாகடிச்சிருவோமா? எதிரியா இருந்தாலும் ஒருத்தன் கூட இருக்கானா அவனுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னு அர்த்தம் சித்தப்பா. அது நம்மளோட உயிர் இல்ல, நம்மளோட சொத்து பத்து இல்ல, நம்ம வீட்டு பொண்ணு கிடையாது, வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை கொடுத்துடலாம் சித்தப்பா, நம்மள மாத்திக்கிட்டு நம்மளோட பாசத்தை அவனை கொடுக்கலாம் சித்தப்பா. பக்கத்தில் இருக்கும்போது கூட பாசமா இருக்கலாம்னு சொல்றான்னா என்ன மனசுடா அவனுது? அவன் உயிரோட இருக்கணும்டா, அந்த நல்ல மனசுக்காரன் உயிரோட இருக்கணும், அவன் உயிரோட இருக்கணும்டா. அந்த ஊர்ல மட்டும் இல்லடா, இந்த ஊர்லயும் ஒரு அமல இருக்கான். உங்களை வேணாம் சொல்லி 20 வருஷமா ஒரு தவம் மாறி வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ இல்லனா அது ஒரு கனவாவே போயிருக்குன்னு தெரியாம போச்சுடா. இந்த கலவரம் நிக்கணும்னா ஒரு பக்கம் அமைதியா இருந்தா எதிர்பக்கமும் அமைதியாயிடுவாங்கன்னு நினைச்சேன். அப்படி எல்லாம் இல்ல, மனுஷங்க மாறினாதான் கலவரம் நிக்கணும்னு நீ உணர்த்திட்ட. மனுஷங்க கிட்ட அன்பு காட்டணும்னு சொல்லி உன் காதல நான் பிரிச்சிட்டேடா, என்ன மன்னிச்சிரு. அப்பா என்ன இதெல்லாம்? உனக்காகவும் உன் காதலுக்காகவும் அவர் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கா. போ. வெளியே வந்து இன்னும் சம்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டு இருக்கியா? ரொம்ப லேட் அடிச்சு சொல்லும், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஓ